மழை கண்ணா ஒன்று நீ கைகரவேன். ஆழையுட்புக்கு முகந்து கொடு ஆர்த்து ஏறி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழையந்தோளுடை பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்ந்தம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய். நாங்களும் மார்கழி நீராடி மகிழ்ந்தேலோ ரெம்பாவாய். சென்னையிலிருந்து வந்திருக்கிறவள் என்கின்ற முறையில் இந்த வருடம் நல்ல மழை பொழியட்டும், ஆனால் நாங்கள் நீந்தாத அளவுக்கு மழை பொழியட்டும், நாங்கள் வாழுகின்ற அளவுக்கு மழை பொழியட்டும், வையமெல்லாம் செழிக்கட்டும், போரும் நோயும் இல்லாத புத்துலகமாக இந்த உலகம் திகழ்வதற்கு இந்த ஆண்டு தன்னுடைய வாசல்களை திறக்கட்டும். நமக்குள்ளே இருக்கிற பிரிவினைகள் ஓய்ந்து மடிந்து நாம் ஒன்றே என்று எழுந்து நிற்கின்ற தேசமாய் பாரதம் உயர்வதற்கு இந்த ஆண்டு வழிவகுக்கட்டும் என்ற என்னுடைய பிரார்த்தனையோடு ஆரம்பிக்கின்றேன். முதல்ல நான் தெரிகிறேன்னா எல்லாருக்கும் சார் வந்து ஒரு அவருடைய ஐடிக்கே பண்ணியிருக்காருன்னு எனக்கு சந்தேகமா இருந்தது. பாம்பன் சுவாமிகளை பற்றி இந்த ஆண்டு பேசுவதற்கு நான் எந்த முடிவும் எடுக்கலை. அது வந்து உத்தரவு. அது சார் வந்து கொஞ்ச காலமாவே கேட்டுட்டு இருந்தாங்க, யோசிச்சு வச்சிருங்க எந்த அருளாளர் என்பதை முடிவு பண்ணிடுங்கன்னு. நமக்கு என்ன மகிழ்ச்சின்னா அதுக்கு பஞ்சமே கிடையாது. நிறைய பேர் இருக்காங்க இன்னும் பேசப்படுவதற்கு, அணி அணியாக திரள் திரளாக நிறைய பேர் இருக்கின்ற ஒரு மகிழ்ச்சியான தேர்வு இது. ஆனால் ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. இந்த நிகழ்வில் மொத்தம் 9 பேர் பேசுறாங்கன்னா அவங்க யாரை எடுத்தாங்க, இவங்க யாரை எடுத்தாங்க, நானும் அவங்களும் ஒரே பர்சனை எடுத்துடக்கூடாது, இந்த மாதிரியான குழப்பங்களுக்கே இடம் இல்லாத அளவுக்கு வாழையடி வாழையாக வந்த திரு கூட்டத்திலே இருக்கிற செம்மல்கள் இன்னும் பேசப்படுவதற்கு எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஏற்கனவே பேசப்பட்டவர்கள் என்றாலும் அவர்களை பற்றி சொல்லுவதற்கு இன்னும் செய்திகள் கொள்ளை கொள்ளையாக இருக்கின்ற ஒரு அபாரமான அருட்களஞ்சியத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிற காரணத்தினால் பாம்பன் சுவாமிகள் என்கின்ற அந்த முடிவு எப்படி வந்ததென்றால் மேலிருந்து வந்த உத்தரவு. என்ன உத்தரவு? என்ன கொஞ்சம் டல்லாவே இருக்கீங்களே, பரவாயில்லையா? அதை கேட்டுட்டு என்ன இந்த வெளிச்சத்தை வேணா கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்களேன், எனக்கு ஆடியன்ஸ் பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இந்த லைட்டை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டீங்கன்னா என்னால இன்னும் ஆடியன்ஸை நல்லா பார்க்க முடியும். தயவு செய்து அப்பதான் யார் கேக்குறாங்க, யார் போலான்ற முடிவில் இருக்காங்கன்னு எனக்கு ஒரு அசஸ்மெண்ட் கிடைக்கும். ஒரு கிட்டத்தட்ட 8:30 மட்டும் நடக்க போகுதுங்க, அதனால நீங்கள் தயவு செய்து என்னோடு கூட வர வேண்டுமாய் கேட்டுக்கொள்ளுகின்றேன். ஒரு பணிவான வேண்டுகோள். நிறைந்திருக்கின்ற இந்த அவையை பார்க்கிற போதே மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த உத்தரவு எப்படி எனக்கு வந்தது என்றால் எதேச்சியா ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டேன். பெரும்பாலும் ஆன்மீகம் என்பது அறிவியல் எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி கிடையாது இல்லையா? ஆன்மீக அதிலே தூய்த்தல் என்பது, அந்த அனுபவம் என்பது ஒரு அறிவியல் பரிசோதனை மாதிரி கிடையாது, அப்படித்தானே? ஏன் அறிவியல் பரிசோதனை என்பதை பல பேரோடு சேர்ந்து நடத்த முடியும். நம்ம பெரும்பாலும் சயின்ஸ் கிளாஸ்லாம் நீங்க அப்படிதான் பார்த்துருப்பீங்க. நாம படித்த பள்ளிகளில் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கறதுக்கு கூட எக்யூப்மெண்ட் இருக்காது. ஒரு எக்யூப்மெண்ட் இருக்கும், டீச்சர் வந்து எல்லாரும் நிக்க வச்சு பண்ண செய்வாங்க, அப்புறம் ஒவ்வொருத்தரா வந்து அதுல ரீடிங் எடுப்போம். ஸோ பொதுவிலே செய்யப்படுவது அறிவியல் பரிசோதனைகள். ஏனென்றால் அவற்றினுடைய முடிவு எப்போதும் ஒரே முடிவாகத்தான் இருக்கும். இப்ப கிராவிட்டி எவ்வளவு அப்படின்னு பரிசோதனை செய்தா எல்லாருக்கும் அந்த 9.8 cm² / s தான் வரணும். எல்லாருக்குமே அதே முடிவு தான் வரணும். வரலன்னா நீங்க தப்பா எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சிருக்கீங்கன்னு பொருள். ஆனால் ஆன்மீக அனுபவங்கள் என்பது பொதுவாக செய்யப்படுபவை அல்ல. ஒவ்வொருவருக்கும் பிரத்யேகமான, ஒவ்வொருவருக்கும் தனித்துவம் கொண்ட அனுபவங்களாகத்தான் அவை இருக்க முடியும். அதை நான் வெளியிலே சொல்லுகிற போது என்னுடைய சொற்கள்
பலம் இல்லாத சொற்களா இருக்கும். அந்த மகத்தான அனுபவத்தை சொல்லுகிற அளவு சக்தி இந்த உலகத்துல எந்த சொல்லுக்குமே கிடையாது. அதை வாங்கி கொள்ளுகிற நீங்களும் சொல்லுகிற நானும் ஒரே அலைவரிசையில் இருந்தால்தான் ஆன்மீக அனுபவத்தை ஒருவர் சொல்ல முடியும், இன்னொருவர் புரிந்து கொள்ள முடியும். இல்லாட்டா சும்மா கதடிருக்கு அப்படிலாம் நன்றிதா அப்படிதான் கேட்பாங்க. இப்ப இறை நம்பிக்கை இல்லாதவர்கள் அப்படித்தான் கேட்பார்கள். இந்த மாதிரி நடந்ததுங்க, இது நிஜமாவே கடவுள் செயல் தான் அப்படின்னு அவங்க கிட்ட நீங்க சொன்னீங்கன்னா அவங்க பதில என்னவா இருக்கும், என்ன ப்ரூஃப், எப்படி நான் நம்புறது, அதான் காமிங்க, ப்ரூஃப் காமிச்சதான். அல்ல என்ன அழகுனா அப்படி ப்ரூஃப் காமிக்கிறவர்களை பார்த்து ஆன்மீகத்திலே திளைத்தவர்கள் அதெல்லாம் சொல்ல முடியாதுமா, இதுக்கெல்லாம் வந்து நிரூபணம்லாம் காட்ட முடியாது. ஒரே நிரூபணம் தான் இருக்கு, என்ன தெரியுமா, இது இல்லவே இல்லைன்னு நீங்க எங்க கூட சண்டை போடுறீங்க இல்ல, நீங்களும் நல்லா இருக்கணும்னு நாங்க பிரார்த்தனை பண்ணிப்போம் பாருங்க, அது ஒன்றுதான் ஆன்மீகம் எங்களுக்கு கொடுக்கிற ஒரு அளப்பரிய ஆனந்தமும் அனுபவமும், அப்படிதான் நம்முடைய பதில் இருக்க முடியும். இப்ப சமீபத்திலே நான் கேள்விப்பட்டேன், திரு பாம்பன் சுவாமிகள் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம், அதுல இருந்து நாம ஆரம்பிக்கலாம். என்ன ஸ்பெஷாலிட்டி என்றால் இந்த ஆண்டு 2024 அந்த சம்பவம் நடந்து மிகச்சரியாக 100 வருஷம் முடியும், அவ்வளவுதானே. என்னங்க கோவை மக்கள் கேட்காமலே கொடுக்கறவங்க, நான் இவ்வளவு கேட்ட அப்புறமா யோசிச்சு யோசிச்சு, அதுவும் ஜனவரி 2024 100 வருஷம் முடியுது. என்ன நடந்ததுன்ற சம்பவத்துக்கு நேர போயிடலாம். 1923 டிசம்பர் மாசம் 27ஆம் தேதி பாம்பன் சுவாமிகளுக்கு 73 வயது அப்போது. சென்னையிலே இருக்கிற தம்புச்செட்டி தெரு என்கின்ற ஒரு தெரு, சென்னை வந்தவர்களுக்கு தெரியும், பழைய சென்னையில இருக்கிற ஒரு பகுதி, இப்போ அதே மாதிரிதான், ஒண்ணு பெரிய மாற்றம்லாம் கிடையாது, அதே மாதிரி ரொம்ப நெருக்கி அடித்த ஒரு சாலை. பாம்பன் சுவாமிகள் நடந்து சென்று கொண்டிருக்கின்றார். அப்போ ரொம்ப கார் எல்லாம் கிடையாது, ரொம்ப கம்மியா இருக்கும்னு நினைக்கிறேன். குதிரை வண்டிகள் தான் உண்டு, ஜட்கா வண்டின்னு அதை சொல்லுவாங்க. ஒரு ஜட்கா வண்டி அவரை கீழே தள்ளி விட்டது, விழுந்துட்டாரு. அவர் கால் மீது, இடது கணுக்காலின் மீது ஜெட்கா வண்டியினுடைய சக்கரம் ஏறிட்டு, அவருக்கு அப்பவே 73 வயது, பயங்கர ரத்தம். அவரை அழைத்து கொண்டு போய் சென்னை பொது மருத்துவமனையில் அட்மிட் பண்றாங்க, ஜெனரல் ஹாஸ்பிட்டல். இப்பவும் நீங்க பார்க்கலாம், சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு நேர் எதிர்த்தாப்புல இருக்கிற மருத்துவமனை. அப்ப அங்க இருந்தது எல்லாமே ஆங்கிலேய மருத்துவர்கள் தான் ரொம்ப அதிகமா இருந்தாங்க. அந்த ஆங்கிலேய மருத்துவர்கள் அங்க வந்து பார்த்து எக்ஸ்ரே எடுக்கிறாங்க. அப்ப எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன் இதெல்லாம் கிடையாது, எக்ஸ்ரே மாத்திரம்தான். அதெல்லாம் இருந்தா ஒவ்வொன்றா தனித்தனியா எடுக்க சொல்லியிருப்பாங்க, டாக்டர் இருக்காங்க இருந்தாலும் நான் சொல்றேன், எக்ஸ்ரே மாத்திரம்தான். எக்ஸ்ரே எடுத்தாச்சு, எடுத்த உடனே அந்த டாக்டர், ஆங்கிலேய டாக்டர் சொல்றாரு, கணுக்கால எலும்பே இல்லை, எல்லாம் பொல பொலன்னு உதிர்ந்து கிடக்கு. அதுல என்ன கூடுதலான பிரச்சனை என்றால், 73 வயது பாம்பன் சுவாமிக்கு. அப்போ சாமி வந்து ரொம்ப நாளாவே ஒரு வேளை உணவுன்னு வாழ்ந்துட்டு இருக்காரு, ஒரே ஒரு வேளை உணவு. ஒரு வேளை சாப்பிட்டா கூட சில பேர் 24 பதார்த்தம் வச்சு சாப்பிடுவோம், அதெல்லாம் கிடையாது. 12 மணிக்கு அரிசியும் பருப்பும் மாத்திரம் கொஞ்சம் சாப்பிடுவாங்க சாமி, அவ்வளவுதான். இரவு பால் அருந்துவாங்க. இதை தவிர வேற உணவே இல்லாமல் பல்லாண்டுகளாக வாழ்ந்து விட்டார். உப்பே கிடையாது, அரிசியும் பருப்பும் இருக்கே தவிர அதுல உப்பு கிடையாது. உப்பே இல்லாத ஒரு உணவை இத்தனை ஆண்டுகளாக சாமி சாப்பிட்டு இருக்காங்க. அதனால அந்த எலும்புகளுக்கு எந்த விதமான ஒரு சக்தியும் இல்லை. டாக்டர் என்ன சொல்லிட்டாரு, இது ஒண்ணு செய்ய முடியாது, கணுக்காலோடு ஆபரேஷன் தான் பண்ணணும், வேற வழி கிடையாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. சாமி என்ன சொன்னாங்க, நான் சொல்றேன் அப்படின்னா, அந்த டாக்டர் வந்து நாளைக்கு திரும்ப வந்து எக்ஸ்ரே எடுக்கிறோம், நீங்க டேட்டை சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. சாமி வந்து முருகா முருகா முருகான்னு மாத்திரம் சொல்லிட்டே இருக்காரு. சாமியோடு கூட அவருடைய மாணவரான
சின்னசாமின்றவர் இருந்தார். இப்ப பாம்பன் சுவாமிகள் இயற்றி கொடுத்திருந்த சண்முக கவசம் என்கின்ற ஒரு கவசத்தை அவர் சின்னசாமி சொல்லிக்கிட்டே இருந்தார். கந்தசஷ்டி கவசம் மாதிரி சண்முக கவசமும் மிகப்பெரிய அளப்பரிய சக்தி கொண்டது. அளப்பரிய சக்தி கொண்டது சண்முக கவசம். அண்டமாய் அவனியாய் அரியணா பொருளதுமாய் தொண்டர்கள் குருவுமாகி துகள் அரு தெய்வமாகி எண்டிசை போற்ற நின்ற என் அருள் ஈசனான தின்திரள் சரவணத்தான் தினமும் என் சிரசை காக்க என்று தொடங்குவதுதான் சண்முக கவசம். அந்த சந்தங்கள் பாம்பன் சுவாமிக்கு வந்து ரொம்ப வலிமையா வந்து விழாத அவருடைய கவிதையினுடைய சிறப்பு. எண்டிசை போற்றுகின்ற என் தேவனாகி என் இறைவனாகி தின்திரள் சரவணத்தான் தினமும் என் சிரசை காக்க. சரவணன் என்கின்ற அந்த முருகன் என்னுடைய சிரசை காக்க வேண்டும், என்னுடைய முகத்தை காக்க வேண்டும், கைகால்களை காக்க வேண்டும் என்று தொடருகின்ற அந்த கவசத்தை மாணவர் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். மாலை, அந்த ஒரு மயக்குகின்ற மாலை நேரம், சாமி வந்து எதேச்சியா தன்னுடைய அந்த படுக்கையிலிருந்து திரும்பி ஜன்னலை பார்க்கிறார். அந்த சின்ன ஜன்னல், நீங்க இன்னைக்கு ஜெனரல் ஹாஸ்பிட்டல் போனாலும் அந்த வார்டு இருக்கும், அந்த வார்டோட பேரு மன்றோ வார்டுன்னு பேரு. அது மன்றோன்றது அந்த இடத்துல அதை டொனேட் பண்ண ஒரு ஆங்கிலேயருடைய பேரா இருக்கணும்னு நினைக்கிறேன். மன்றோ வார்டு. சாமி படுத்திருந்த அந்த படுக்கையிலிருந்து திரும்பி பார்க்கிறார். ஜன்னலிலே ஒரு காண கிடைக்காத ஒரு காட்சி. திடீர்னு இரண்டு பெரு மயில்கள் வந்து தங்களினுடைய தோகையை அசைத்து அந்த ஜன்னலிலே ஆடியவாறு காட்சி தருகின்றன. சாமி மாத்திரம் பார்க்கல, வார்டுல இருந்து எல்லாரும் பார்க்கிறாங்க. சாமி சொல்றாரு, வந்துட்டியான்னு சொல்றாரு. எவ்வளவு சின்ன சின்ன சொற்களில் எவ்வளவு பெரிய பெரிய நிறைவான பொருட்கள் இருக்குல்ல, வந்துட்டியா? அதாவது அவருக்கு அதுல அதிர்ச்சியோ ஆனந்தமோ, ஐயோ நடக்காதது நடந்து விட்டதே, பிரமிப்போ எதுவும் கிடையாது. வந்துட்டியா? சரி சரி, ஏன் லேட்டா வந்தன்ற மாதிரி கிட்டத்தட்ட வந்துட்டியா என்று சாமி சொல்லுகிறார். கண்களிலே நீர் வருகிறது. இந்த ரெண்டு மயில்களும் தோகையை விரித்து ஆடுகிற ஆட்டத்தில் வானத்தையே மறைக்கின்ற அளவு அந்த தோகை பிரம்மாண்டமாக இருக்கிறது. வானத்தின் மீது மயிலாட கண்டேன் மயில் குயில் ஆச்சுதடின்னு வள்ளல் சாமிகள் பாடின மாதிரி அந்த வானத்தையே மறைக்கின்ற இரண்டு மயில்களினுடைய நடனம். ஒன்று பெருமயில், ஒன்று சிறு மயில். கொஞ்ச நேர தோகையை விரித்து நடனம் ஆடிவிட்டு அந்த இரண்டு மயில்களும் பறந்து மறைந்து விட்டன. அப்ப சாமி வந்து ஐயோ மயில் கிளம்பிருச்சேன்னு வருத்தப்படும் போது அவருடைய கண்களுக்கு மாத்திரம் அவருடைய படுக்கையிலேயே பக்கத்திலே ஒரு சின்னஞ்சிறு செக்கச்சி வந்த குழந்தை படுத்திருப்பது மாதிரி ஒரு தோற்றம் தெரிகிறது. ஒரு நிமிஷம், ஒரு தோற்றம் தான். அப்புறம் இரவு வந்து விடுகிறது. அடுத்த நாள் காலையில வராங்க, எக்ஸ்ரே எடுக்கிறாங்க, டாக்டர் வர்றாரு. ஏன் ஆப்ரேஷனுக்கு நாள் குறிக்கணும்ன்றதுக்காக வர்றாரு. அந்த எக்ஸ்ரே ரிப்போர்ட்டை பார்த்தோம்னா அந்த டாக்டரால் நம்பவே முடியல. வெள்ளைக்கார டாக்டர் தான். அவரு திரும்ப திரும்ப கன்ஃபார்ம் பண்ண சொல்றாரு. பழைய ரிப்போர்ட்டை கூட இந்த ரிப்போர்ட்டை கூட மாற்றி மாற்றி பார்க்குறாரு. ஏன்னா அன்றைக்கு எடுக்கப்பட்ட அந்த எக்ஸ்ரே ரிப்போர்ட் படி அவருடைய கணுக்கால் எந்த எலும்பும் சேதாரமாகவே இல்லை. அந்த மயில் வந்து ஆடிய நாள் ஜனவரி 6 1924. இப்ப இந்த ஜனவரி 6 வந்தால் மிகச்சரியாக 100 வருடங்கள் முடிந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி நடந்து. இந்த நாளை கேள்விப்பட்ட போதுதான் எனக்கு வந்த உத்தரவாக அதை கருதி பாம்பன் சாமிகளை பற்றி இந்த இடத்திலே உங்கள் முன் பேசுகின்ற வாய்ப்பை எனக்கு முருகப்பெருமான் கொடுத்திருக்கிறார் என்று நினைத்து இந்த வாய்ப்பை நான் எடுத்துக்கொண்டேன். இப்போ இதுல என்ன ஸ்பெஷல்? இப்ப நம்ம ஒவ்வொருவருக்கும் இந்த மாதிரி தனித்துவமான ஆன்மீக அனுபவங்கள், இந்த ஃபேன் ரொம்ப எனக்கு இது பண்ணுது, தனித்துவமான ஆன்மீக அனுபவங்கள் நம்ம எல்லாருக்கும் இருக்குங்க. சரி, வேகமா போயிடலாம். எல்லாருக்கும் இருக்கும், நம்பிக்கை இருக்கிறவர்களுக்கு இருக்கும்,
நம்பிக்கை இல்லாதவர்கள் அப்படி ஒரு அனுபவம் நடந்தால் கூட அதற்கு அறிவியல் ரீதியான காரணங்களை பொருத்தி பார்த்து இதனால இப்படி இருக்கும், இட் கேன் பி எ மேர் கோயின்சிடென்ஸ் அப்படின்னு தான் அவங்க முடிவுக்கு வருவாங்க. ஆனால் நம்பிக்கையை உள்ளே கொண்டவர்களுக்கு இந்த மாதிரியான பிரத்யேகமான அனுபவங்கள் எல்லாருக்கும் இருக்கும். நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியடா என்று அதைத்தான் கண்ணதாசன் பாடலாக எழுதினார். இன்னும் கொஞ்சம் என்னுடைய வாழ்க்கையில பின்னாடி போனா, எனக்கு ஒரு 5 வயது, சென்னையில திருவல்லிக்கேணி, ரொம்ப அதிகம் சென்னையில திருவல்லிக்கேணின்ற பகுதியில நாங்க வசித்து வந்தோம். அங்கே ஒரு சின்ன முருகன் கோவில் இருக்கு. இந்த முருகன் கோவிலுக்கு தினம் எங்க அப்பா என்னையும் எங்க அக்கா ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போவாங்க. எங்க அப்பாட்ட ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஒரு சைக்கிள் வச்சிருந்தாரு. ஆனா அவர் அந்த சைக்கிளை ஏறி மிதிச்சு நாங்க பார்த்ததே கிடையாது. எப்பவுமே சைக்கிளை தள்ளிக்கு தான் போவார். நாங்க 3 பேர் பின்னாடியே நடக்கணும். அதே மாதிரி திரும்ப வரும்போது சைக்கிளை தள்ளிட்டே வந்தா வீட்டுல வைப்பாரு. எதுக்காக சைக்கிள் எடுத்துட்டு வந்தா, அது அவருக்கு ஒரு ஒரு சப்போர்ட் மாதிரி நினைக்கிறாரு. திருமலை தென்குமரின்னு ஒரு படம் வந்தது. கொஞ்சம் வயதானவர்கள் இருந்தா அந்த படத்தை பார்த்திருப்பீங்க. அப்படி வயதானவர்கள் இல்லைன்னா ராஜ் டிவியில பாருங்க, அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். திருமலை தென்குமரின்னு ஒரு படம், ஒரு டிராவல் கோஷ்டி ஒன்று கிளம்பி ஊர் ஊரா போற மாதிரி சீர்காழி கோவிந்தராஜன் அந்த படத்துல நடிச்சிருப்பாரு. நிறைய பாடல்களை பாடியிருப்பாரு. திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மனம் நாடும் ஸ்ரீனிவாசா, அந்த பாட்டுலாம் அதுலதான் வரும். அந்த திருமலை தென்குமரி படத்துக்கு நாங்க போனோம், எங்க அப்பா அம்மா நாங்க 3 பேர். அந்த படத்துல ஒரு காட்சி வரும், இவங்க திருத்தணிக்கோ எங்கேயோ போகிறப்போ, ஒரு முருகன் கோவில் இருக்கிற இடத்துக்கு அந்த கோஷ்டி போகிற போது, ஒரு ஃபேமிலி அப்பா அம்மா குழந்தை, அந்த குழந்தை காணாம போயிடும். குழந்தை காணாம போனோடனே இவங்க பயங்கரமா அழுது முருகன் கிட்ட வேண்டுவாங்க, ஐயோ எங்க பிள்ளை திருப்பி கிடைக்கணும்னு வேண்டுவாங்க. அந்த பையன் திருப்பி வந்துடுவான். இதுதான் காட்சி. படம் முடிஞ்சு வெளியில வந்த உடனே எங்க அப்பா வந்து சொல்றாரு, எனக்கு 5 வயது தான், ஆனா சில விஷயங்கள் மாத்திரம் நமக்கு ரொம்ப ஞாபகத்துல இருக்கும். எங்க அப்பா சொல்றாரு, என்ன படம் எடுத்திருக்கான், புள்ள காணாம போன போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவாங்களா, முருகன்ட்ட போய் கேட்டு அப்படின்னு யதார்த்தமா எங்க அப்பா சொன்னார். அதற்கு அடுத்த நாள் வழக்கம் போல திருவல்லிக்கேணி முருகன் கோயிலுக்கு இந்த கோஷ்டி பெரைடு கிளம்புது. யாரு? எங்க அப்பா, நாங்க 3 பேர், சைக்கிள். சைக்கிளை மறந்துட கூடாது. அங்க போய் இறங்கினோடனே எனக்கு அந்த கோயில் ரொம்ப பழக்கமான கோவில். ஆனா 5 வயசுனா கூட தினம் போகிற கோவில் என்பதுனால நான் உள்ள போன உடனே ஓரமா ஓட்டமா ஓடி அந்த பிரகாரத்தை ஒரு முறை சுற்றி வெளியே வந்துட்டேன். எங்க அப்பா அப்பதான் போயிட்டு இருக்காரு, எங்க அக்கா எல்லாம் போயிட்டு இருக்காங்க. வெளியில நான் வர்ற போது யாரோ ஒருவர், கொஞ்சம் எங்க அப்பா கொஞ்சம் பரும்பனா இருப்பாரு, யாரோ ஒருவர் சைக்கிள்ல ஏறி கிளம்புறாரு. எனக்கு அப்பவே நான் எவ்வளவு அறிவு கொழுந்து பாருங்க, எங்க அப்பா தான் சைக்கிள்ல ஏற மாட்டேன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் கொஞ்சம் பரும்பனா ஒருவர் சைக்கிள்ல ஏறி போறத பார்த்த உடனே எங்க அப்பா தான் கிளம்புறாருன்னு நினைச்சு அவர் பின்னாடியே நான் போயிட்டேன். இந்த இந்த சரித்திர பிரசித்தி பெற்ற சம்பவம் நடந்த பிறகு எங்க குடும்பத்துல என்னுடைய அறிவு திறமைக்கு பெரிய மதிப்பு கிடைத்தது. ரொம்ப தூரம் பின்னாடியே போயிட்டேன். கொஞ்சமா யோசனை வேணும்ல, 2 அக்கா இருக்கால, எங்க வழியில எங்க இருக்காவ, இவரையும் திரும்பி பார்க்காம ஓட்டிகிட்டே போற, எங்க அப்பா தான் சைக்கிள்ல ஏறிய மிதிச்ச கிடையாது, எதையுமே யோசிக்காம போயிட்டேன். ஆனா ஒரு குறிப்பிட்ட தூரம் போன உடனேதான் அப்பா இல்லைன்னு தெரிஞ்சு நான் நின்னுட்டேன். அந்த ஆள் போயிட்டாரு, நான் எங்க இருக்கேன்றது எனக்கு தெரியவில்லை. ஆனா இதுவரைதான் என்னுடைய ஞாபக அடுக்கில இருக்கிறது. இதுக்கு பிறகு என்ன நடந்தது என்பது எனக்கு கொஞ்சமும் நினைவிலே இல்லை. இது மாத்திரம் எப்படி ஞாபகம் இருக்கு தெரியல எனக்கு. அது எப்படி மூளை வேலை செய்கிறது, சில பதிவுகளை வைத்திருக்கிறது, சில பதிவுகளை அழித்து விடுகிறது என்பது நமக்கு தெரியவில்லை. எனக்கு இதுக்குள்ள எங்க அப்பா வந்து வெளியில வந்து என்னை தேடி, நான் இல்லைன்ன உடனே அவருக்கு சொரேன்னு இருந்திருக்கு. ஏன், முந்தின நாள் தான் திருமலை தென்குமரி படத்தை பார்த்துட்டு புள்ள காணாம போனா யாராவது போலீஸ்க்கு போய் சொல்லாம முருகன்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டிருக்காரு இல்ல. உடனே எங்க வீட்டுக்கு போய் எங்க அம்மாட்ட சொல்லியிருக்காரு, எங்க அம்மா சும்மாவே எங்க அப்பாவை நல்லா பரேடு வாங்குவாங்க. அப்புறம் 2 பேரும் கோவிலுக்கு வந்து முருகன்ட்ட கதறி அழுதுருக்காங்க. நேற்று நான் சொன்னது தவறு, புள்ள கிடைக்கணும்னு சொல்லி கதறி அழுதுருக்காங்க. எல்லா இடத்திலும் என்னை தேடி இருக்கிறார்கள், நான் கிடைக்கவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 மணி நேரம் கழித்து நானாக வீட்டுக்கு வந்து சேர்ந்திருக்கிறேன். எப்படி வந்தேன், யார் கூட்டிட்டு வந்தாங்க, எதுவுமே என்னுடைய நினைவில் இல்லை. நான் வந்த பிறகு எங்க அப்பா என்னாச்சு என்னாச்சுன்னா, நம்ம கொஞ்சம் அப்பூத்திலிருந்து கதை சொல்ற திறமை வந்து எனக்கு இருந்தது பாருங்க. நான் நிறைய அடிச்சு விட்டுருக்கேன், நான் அங்க போறேன்னா காரெல்லாம் போச்சா அப்படி போனேன், எதுவுமே ஞாபகம் இல்லை, அதுதான் உண்மை. அதற்கு பிறகு முருகன் கோவிலுக்கு போய் அபிஷேகம் எல்லாம் செஞ்சாங்க, எல்லாம் செஞ்சாங்க.
ஆனா இந்த நிகழ்வு எங்கள் குடும்பத்திலே ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வாகிடு. பல கேள்விகள். அந்த 2 மணி நேரம் ஏன் எனக்கு ஞாபகம் இல்லை? உண்மையில என்ன நடந்தது? நான் எங்க இருந்தேன்? யாராவது என்னை கூட்டிட்டு போறாங்களா? யாராவது வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்களா? நானா எப்படி திரும்பி வந்தேன் தெரியாது. சோ இதை நீங்க 2 விதமா பார்க்கலாம். யூ மே சே தட் திஸ் இஸ் ஜஸ்ட் எ கோயின்சிடென்ஸ். சின்ன பாப்பா நீ எங்கேயோ தொலைஞ்சு போயிருக்க, அப்புறமா நீ ஏன் வீட்டை ஞாபகப்படுத்தி திரும்பி வந்திருக்க, அவ்வளவுதான் நடந்திருக்கும். இது ஒரு பார்வை. இன்னொரு பார்வை, முருகன் இருக்கானே, அவன் நம்மள்கிட்ட பேசும் தெய்வம், அவன் வந்து பேசுகிற தெய்வம். அதனால்தான் கலியுக வரதன் என்று அவனை சொல்லுகிறார்கள். வந்து பேசுகிற தெய்வம் அவன். பேசும் தெய்வமான அந்த முருகன் ஏதோ ஒன்றை எனக்கோ என்னுடைய அப்பாவுக்கோ உணர்த்துவதற்காக ஒரு சின்ன நாடகத்தை ஆடி இருக்கிறான் என்று பார்ப்பது 2வது பார்வை. பிள்ளை தொலைஞ்சு போற, போலீஸ்கெல்லாம் போகணும்ப்பா, ஆனா அதுக்குன்னு நீ முருகனை கேட்ட அவனும் உதவி செய்வான்ப்பா, அதை மறந்துடாத அப்படின்னு எங்க அப்பாவுக்கு சொல்லாமல் சொன்ன, பேசாமல் பேசிய தெய்வமாகவும் முருகன் திகழ்ந்தான் என்பது 2வது பார்வை. இந்த 2 பார்வையிலே எது சரியான பார்வை எனக்கு தெரியாது. ஆனால் எங்கள் குடும்பத்தில் நான் உட்பட நாங்கள் 2வது பார்வையைத்தான் நம்புகிறோம். அதுதான் நடந்தது என்பது எங்களினுடைய முடிவு. ஆனால் தான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், ஆன்மீக அனுபவம் என்பது பிரத்யேகமானது. நீங்க மற்றவர்களுக்கு சொல்லி விவரித்து அதை நீளமா எக்ஸ்பிளைன் பண்ண அவங்களால அதை வாங்க முடியுமா என்பது தெரியாது. ஆனால் இப்படிப்பட்ட ஆன்மீக அனுபவங்களை எல்லாரும் வாங்குகிற அளவில் சொல்லுகிற வார்த்தையின் சக்தியோடு கடவுள் சில பேரை படைத்திருக்கிறார். அவர்கள்தான் அடியவர்கள். அவர்களை பற்றி பேசுவதற்கு தான் இந்த அவை. எல்லாரும் சொல்லுகிற போது இந்த அனுபவம் நமக்கு புரிவதை விட, நாம் உள்வாங்கிக் கொள்வதை விட, அடியவர்கள் இந்த அனுபவங்களை பதிவு செய்கிற போது அது மகத்தான நம்பகத்தன்மையோடு நம் நெஞ்சிலே வந்து உட்கார்ந்து கொள்கிறது. அதையும் தாண்டி நமக்கு ஒரு நம்பிக்கையை தருகிறது. அல்லலுற்று நிற்கிற போதில், திக்கற்று நிற்கிற தருணங்களில், இருட்டு ஒன்று மாத்திரமே நம்மை சூழ்ந்திருக்கிற சூழல்களில் தெய்வம் நமக்காக இறங்கி வரும் என்கின்ற வாழ்க்கையை பற்றிய நம்பிக்கையை பாம்பன் சுவாமிகளினுடைய வரலாறு நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறது. சரி, இந்த வரலாறு எல்லாம் கேட்டுட்டு நாம என்ன செய்யறோம்? கடவுளை எனக்கு பாம்பன் சுவாமிக்கு மட்டும் பண்ணீங்க இல்ல. இப்ப டாக்டர் எனக்கு சொல்றாரு, என்னுடைய இந்த எலும்பு முறிஞ்சிருக்கு முருகா, நாளைக்கு எக்ஸ்ரே எடுக்க போற. அதே மாதிரி எதுவுமே இல்லாம நீ தான் செய்யணும். இப்படி நடந்தால் நம்ம மருத்துவர் ரொம்ப மகிழ்வார். ஏன்னா யாருமே மருத்துவமனைக்கு வர வேண்டிய தேவை இருக்காது. ஆனால் மருத்துவர்கள் என்ன செய்யலாம்னா, வியாதி வராமல் இருப்பதற்காக தங்கள் நேரத்தை செலவழிக்கலாம், வந்த வியாதியோடு போராடுவதை விட. ஆனால் அப்படி நடக்குமா என்றால் இருக்காது. ஏன்? பாம்பன் சுவாமிகள் முருகன் மீது வைத்த நம்பிக்கையினுடைய உச்சம் என்ன? நாம வந்து 10 டாக்டர்கிட்ட பார்த்துட்டு எதுக்கும் ஆபரேஷன் தியேட்டர் ரெடியா வச்சுக்கோங்க, ஒருவேளை முருகன் சரி பண்ணாலும் பண்ணுவான், இந்த ரேஞ்சில் இருக்கிற நம்முடைய நம்பிக்கை. அந்த முற்றிலுமாக சரணடைதல், அதைத்தான் சாமி பண்ணாங்க. ஆபரேஷன் பண்ணலாம்னு அந்த டாக்டர் சொன்னப்போ, அப்ப அந்த காலத்துல, இப்ப வந்து அந்த ஸ்டீல் பிளேட் போட்டு மொத்த கணுக்காலையே மாத்திடலாங்க, அந்த டெக்னாலஜில அப்ப கிடையாது. காலை எடுக்க வேண்டும் என்று ஒரு 73 வயது முதியவருக்கு சொன்ன போது, முற்றிலுமாக முருகன் மீது தன்னுடைய பாரங்களை இறக்கி வைத்து விட்டு, முருகன் நீ பாத்துக்க, வாழ்க்கையில் ஒரு பார்வையாளராக வாழ்ந்தது பாம்பன் சாமிக்கு சாத்தியமாக இருந்தது. யாருடைய வாழ்க்கையை பார்வையாளராக பார்த்தார்? தன்னுடைய வாழ்க்கையே அவர் ஒரு பார்வையாளராகத்தான் பார்த்தார். என்னுடைய வாழ்க்கையை நான் பார்வையாளரா பாக்குறேனாக எந்த விதமான டென்ஷனும் கிடையாது. என்ன நடக்குமோ என்ன நடக்குமோ நான் நினைச்சேன், இது கிடைக்குமா இது கிடைக்காதா, இது வருமா இது வராதா, நான் நினைச்ச அளவு இது வரலையே, நான் நினைத்ததை விட கம்மியாக கிடைத்துரு, என்னை விட அந்த ஆளுக்கு அதிகமா கொடுத்துருக்காரு, இது கொஞ்சம் கூட சரியில்லை, இந்த மாதிரி வாழ்க்கையை பற்றிய விமர்சனங்களே இல்லாமல் பார்வையாளராக தன்னுடைய வாழ்க்கையை பார்த்து வாழ்ந்தவர் தான் பாம்பன் சுவாமிகள். அவருடைய அந்த வரலாற்றை நான் 2 பகுதியா இன்னைக்கு சொல்ல போறேன். ஒன்னு மிக சுருக்கமாக அவருடைய வாழ்க்கை, 2வது அவரனுடைய வாக்கு. இதுதான் இன்னைக்கு நாம பேச போற விஷயம். என்ன, ஓரளவு ஓகேவா? தயாரா இருக்கீங்களா?
அருளாளர்களை பற்றி நாம் ஏன் பேச வேண்டும்? ஆன்மீகம் என்பது பிரத்யேக அனுபவம் என்று இப்போதுதான் நான் சொல்ல நீங்கள் கேட்டீர்கள். இது பிரத்யேக அனுபவம் என்றால் அருளாளர்களை பற்றி இதை போன்ற மேடைகளும் கூட்டங்களும் எதற்கு தேவை? இது ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்னா எதற்காக இதை ஒரு மேடையிலே பேச வேண்டும் என்றால், அருளாளர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை பல பரிமாணங்களில் பார்க்க வேண்டி இருக்கிறது. அந்த வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை அசை போடுகிற போது நான் தெரிந்து கொண்டு நான் சொல்லுவது ஒன்று, உங்களுக்கு அது கொடுக்கிற செய்தி வேறொரு செய்தியாகவும் இருக்க வாய்ப்பிருக்கிறது. அதனால்தான் இந்த மாதிரியான அவைகளில், ஆன்மீகத்திலே நாட்டம் கொண்ட தோய்ந்த அவைகளில் இந்த அனுபவங்களை பகிர்கிற போது உங்கள் மூலமாக இது அடுத்த தலைமுறைக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதுதான் இந்த அவையினுடைய நோக்கமாக இருக்கிறது. அதை விட பெரிய நோக்கம் ஒன்று இருக்கிறது. அதைத்தான் இந்த அவையிலே இன்றைக்கு நாம் பார்த்தோம். ஆண்டவனை வேண்டுகிற போது, எனக்கு கூட, என் பையனுக்கு கூட, எப்படியாவது என் பொண்ணு மாத்திரம் பிளஸ் டூல இது வாங்கிட்டா போற முருகா, அதுக்கப்புறம் எதுவுமே கேட்க மாட்டேன், அதுக்கப்புறம் தான் நிறைய கேட்க போறோம், இதை கொடுத்துட்டா போற எதுவுமே வேணாம்னு எவன் சொல்றானோ அவனை விட பொய்யன் இருக்கவே முடியாது. அப்படி எனக்கு கொடு எனக்கு கொடு என்று கேட்டுக்கொண்டிருப்பது ஒரு கட்டம். ஒரு ஸ்டேஜ்ல எனக்கு நீ கொடுக்கலனாலும் பரவாயில்லப்பா, நான் மத்தவங்களுக்கு கொடுக்கறேன்னு அந்த மனது திரும்பும் பாருங்க, அந்த டிரான்ஸ்பர்மேஷனை தான் இங்க நம்ம இங்க பார்த்தோம். இங்கே விருது வாங்கிய ஒவ்வொருவரை பற்றி நான் என்ன சொல்லுவது? ஒரே ஒரு விஷயம் சொல்லலாம், எனக்கு அவங்க யாரையுமே பர்சனலா தெரியாது, ஆனா ஒரு விஷயம் தெரியும், இந்த விருது கிடைக்கும் என்றோ வேறு விருதுகள் கிடைக்கும் என்று நினைத்தோ அவர்கள் இது எதையுமே செய்யவில்லை. உண்மையில சொல்றேங்க, சொல்லலாமான்னு தெரியல, இருந்தாலும் சொல்றேன். இந்த விருதுகள் அரசால் கொடுக்கப்படுகிற விருதுகள், தனிப்பட்ட அமைப்புகளால் கொடுக்கப்படுகிற விருதுகள் தான் இருக்குல்ல, அந்த விருதுகளுக்கு நடக்கிற தள்ளும் உள்ளையும் முட்டு மோதல்களையும் உங்களால நம்பவே முடியாது. அப்படி நடக்கும், பயங்கரமா நடக்கும். இதை எனக்கு ஒரு விருது கிடைக்கும் என்றோ, இப்படி ஒரு விருது இருக்கிறதோ என்றும் கூட தெரியாமல், அவங்க 65 வயதான என்னுடைய அந்த சகோதரி எப்படி அதை செய்தார்கள்? இந்த உலகத்தின் மீது கோபித்துக் கொள்ள அவர்களுக்கு 1000 காரணங்கள் இருக்கிறது. சர்வசாதாரணமாக மற்றவர்களுக்கு கிடைத்த எதுவும் கிடைக்காத ஒரு வாழ்க்கை தான் அவர்களினுடைய வாழ்க்கை. இப்ப பணத்துக்கு ஆசைப்பட்டு பணம் கிடைக்கல, செல்வாக்கு ஆசைப்பட்டு செல்வாக்கு கிடைக்கல, பதவி கிடைக்கல, அதெல்லாம் வேற ஒண்ணுமே இல்லை. மற்றவர்கள் இருக்கிறா போல ஒரு வாழ்க்கை, ஒரு தோற்றம், அது கூட கிடைக்கல. ஆனா அந்த மனதில் காயப்படுவதற்கு 1000 காரணங்கள் இருந்தும் அந்த மனதை ஒரு பூந்தோட்டமாக்கி மற்றவர்களுக்கு, கடவுளுக்கு பணி செய்வதற்காக அந்த வாழ்க்கையை மடைமாற்றம் செய்து கொண்டு அவர்களை பார்க்கிற போது, ஹவ் இன்ஸ்பைரிங் இல்ல? இன்ஸ்பைரிங் மாத்திரம் இல்ல, பயமா வேற இருக்கு கொஞ்சம். ஐயோ, இதெல்லாம் இன்னும் நம்ம தொடங்கவே இல்லையே, அவங்க கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேல பண்ணிட்டு இருக்காங்க, அத நம்ம இன்னும் தொடங்கவே இல்லை, இன்னுமே எப்போ தொடங்கி என்ற பயம் வரும். இந்த பயம் நல்ல பயம், இந்த பயம் நமக்கு தேவை. ஆன்மீக அரங்கங்களில் இந்த மாதிரியான ஞானிகளை பற்றி பேசுவது அதனுடைய பயன் என்பது இதுதான். அதை முழுமையாக இந்த அவை துய்த்தது. இப்போது அதற்கு காரணமாயிருந்த அந்த விருதாளர்களை திரும்பவும் இந்த நேரத்திலே நான் வணங்கிக் கொள்கிறேன். ரொம்ப எனக்கு பிடிச்சது, ஐயா பாத்திரக்கடை வச்சிருக்காங்க, அந்த கும்பாபிஷேகத்துக்கு கலசங்களை கொடுக்கிறார்கள், அவரை தேர்ந்தெடுத்து விருது தரப்போறாங்க. ஐயா சொல்லிட்டாங்க, வீட்டுக்கார அம்மாவோட சேர்ந்து கொடுத்தா வாங்கிக்கிறேன், இல்லாட்ட எனக்கு விருது வேண்டாம்னு ஐயா சொல்லியிருக்காங்க. அவங்க இருவரும் தம்பதி சமேதராக வந்து அந்த விருதை பெற்ற போது, அதுதாங்க வாழ்க்கை, காதல் ஒருவனை கைப்பிடித்தே அவன் காரியம் யாவிலும் கை கொடுத்தே மாதரரங்கள் பழமையை காட்டிலும் மாட்சி பெறச் செய்து வாழ்வோம் அப்படின்னு மகாகவி பாரதி இதத்தான் சொன்னான். அவங்க ரெண்டு பேர்ல ஒருத்தர் முரண்பட்டிருக்கலாம் தானே, நம்ம வீட்டுல எல்லாம் நடக்கிறது தான் சொல்றேன், சும்மா ஒண்ணுமே இல்லாம சும்மா இருக்காது. அவன் கொடுக்கணும்னு ஒருத்தர் நினைக்கலாம், இன்னொருத்தர் வந்து எதுக்கு எதுக்குன்ற,
பக்கத்துல எவ்வளவு பாத்திரம் கடை இருக்கு, யாரும் செய்யறாங்களா? பாத்திரத்துல பேர் போடுறதுக்கு கூட எண்ணி எண்ணி ஒவ்வொரு எழுத்துக்கும் காசு வாங்குறாங்க. நாம சொல்லலாமா இல்லையா? வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த இருவரில் ஒருவருக்கு எண்ணம் தோன்றி, யாருக்கு தோன்றியதுன்னு எனக்கு தெரியாது, ஒருவருக்கு அந்த எண்ணம் தோன்றியது, இன்னொருவர் முழுமையாக உடன்பட்டு அந்த பணியிலே கூட நின்று அதற்காக ஆகிற தொகையை செலவு என்று கருதாமல் இது மறுமை வாழ்க்கைக்கான வரவு என்று அவர்கள் பதிவு வைத்திருக்கிறார்கள். இது செலவு தானங்க, கணக்கு எழுதுற போது இது எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ல தானே வரும். ஆனா அதை செலவு என்று பார்க்கவில்லை, இது மறுமைக்கான வரவு என்று பார்த்த ஒரு தம்பதியை இங்கே தரிசித்ததும் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்தது. இப்ப இந்த மனம் வர வேண்டும் என்றால் சாமி மாதிரியான வாழ்க்கையை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் பர்பஸ் இங்க. பாம்பன் சுவாமிகள் 1850 1852 பிறந்திருக்கணும், உறுதியா தெரியல. அப்பெல்லாம் பர்த் சர்டிபிகேட்லாம் அப்படி கொடுக்க மாட்டாங்க. பாம்பனில் பிறந்தார், அதனால்தான் பாம்பன் சுவாமிகள். சாத்தப்ப பிள்ளைக்கும் செங்கமலம் என்கின்ற அம்மையாருக்கும் மகனாய் பிறந்தார். மிகச்சிறிய வயதிலேயே முதல் அனுபவம், தெய்வீக அனுபவம்னாக்க, கந்தசஷ்டி கவசத்தை வந்து முதல் முதல்ல கேட்கிறார். அதுதான் அவருக்கு நேர்ந்த முதல் தெய்வீக அனுபவம். அதுல ஒரு குறிப்பிட்ட வரி அவருடைய உள்ளத்தை கொள்ளை கொள்ளுகிறது. ஒரு நாள் 36 கொண்டு ஓதியை சபித்து உகந்தி நீரணிய திசை மன்னர் என்பர் செயலருவர் மாற்றவரெல்லாம் வந்து வணங்குவர் நவகோன் மகிழ்ந்து நன்மை அளித்திடும் நவ மதன் எனவும் நல்லெழில் பெறுவர். இது கந்தசஷ்டி கவசத்துல எல்லாரும் கேட்டிருக்கிறவர். தேவராய சுவாமிகள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நாள் 36 சொல்லணும்ன்றாங்க. ஒரு தடவை சொல்றதுக்கே டைம் இல்லை. இதுல போன்ல அதை போடுறோம், போட்டுட்டு அந்த சூலமங்கலம் சகோதரிகள் பாடுறாங்க. முதல் லைன் தாங்க பாடிருக்காங்க, ரெண்டாவது லைன் கூட துதிப்போர்க்கு வல்வினை போக கூட முடிக்கல. அதுக்குள்ள பொண்ணு கத்துற, அம்மா எனக்கே இன்னும் காபி குடிக்கல. காபியை கொடுத்து அதை படி இதை பண்ணி பாக்குற போது கடைசியில ஓதிய ஜபத்து உகந்த நிறைய வந்துரு. ஆனா அதை நம்ம கந்தசஷ்டி கவசம் சொன்ன கணக்குல அதை சேர்த்துடுறோம் பாருங்க, அங்க இருக்கிறோம் நாம. நான் தினோ சஷ்டி கவசம் தினோசம், நீ எங்க சொல்ல சூலமங்கல தினம் சொன்னாங்க. நீ அதை கேட்ட அதுல பாதி நீ கேட்கல. ஆனா சாமி என்ன பண்ணுவார, பாம்பன் சாமி அப்பா, அவருடைய பெயர் வந்து அப்பாவு, அதுதான் அவருடைய பெயர். பாம்பன் சாமி என்ன பண்ணுவாரா, 36 அதை ஒவ்வொரு நாளும் ஜபிக்க ஆரம்பித்தார் மாணவராய் இருந்த போது. ரெண்டாவது அவர் முடிவெடுக்கிறாரு, தேவராய சாமி மாதிரி நானும் பாடல் எழுதணும்னு முடிவெடுத்து ஒவ்வொரு நாளும் உணவு அருந்துவது போல நான் பாடல் எழுதுவேன், ஒவ்வொரு நாள் சாப்பிட்ற மாதிரி பாட்டு எழுதுவேன். 100 பாடல்கள் எழுதியிருக்கிறார். அவருக்கு வந்து முறையான அந்த இலக்கண பயிற்சியெல்லாம் கிடையாது. உள்ளத்திலே பொங்குகின்ற அன்பால் குகக்கடவுள் மீது, அதாவது முருகன் மீது கொண்ட அந்த பாசத்தினால், அந்த பக்தியினால் அதை எழுத ஆரம்பிக்கிறார். அந்த 100 எழுதின உடனே சேது மாதவ ஐயர்னு அந்த பகுதிக்கு பக்கத்துல இருந்த ஒருத்தர் எதேச்சே அந்த பாடல்களை பார்த்த உடனே அவருக்கு தெரிஞ்சிருது, இந்த பிள்ளையிடம் ஏதோ ஒரு ஸ்பார்க் இருக்கு, வித்தியாசமா ஏதோ ஒன்று இருக்கிறது என்று தெரிந்து விடுகிறது. அதனால பாம்பன் கடற்கரைக்கு அழைத்து கொண்டு போய் ஒரு விஜயதசமி நாள் என்று இந்த அப்பாவு என்கின்ற பாம்பன் சாமியின் காதில் சடாட்சர மந்திரத்தை ஓதுகின்றார். அதுதான் அவருக்கு கிடைத்த அந்த முதல் பரிச்சயம்னு அதைத்தான் சொல்லணும். அந்த வாழ்க்கை இப்படியே இறையை நோக்கி போகிற வாழ்க்கையா இருக்கு. அப்பா அம்மா விடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை. வற்புறுத்தலினால் திருமணம் நடந்து விடுகின்றது. காளிமுத்தம்மையார் என்பவரை மணந்து கொள்கிறார். 3 அவங்களுக்கு இருக்கு, முருகன் ஆண்டி என்று ஒரு மகன், ஞானாம்பாள் என்று ஒரு மகள், குமரகுருதாசன் என்று ஒரு மகன். 3 கடை வேலையும் பார்த்துட்டு இருக்காரு. ஆனா இந்த துறவு மனப்பான்மை உள்ளத்தில இருப்பவர்களுக்கு அந்த வாழ்க்கையில பொருந்து இருக்க முடியாதுங்க அவங்களால. அந்த வாழ்க்கை வந்து அவங்களை இழுத்துக்கிட்டே இருக்கும், இழுத்துக்கிட்டே இருக்கும். முருகன் இவரை இழுத்து கொண்டே இருந்தான். இவருக்கு இந்த வாழ்க்கையினுடைய பற்றுகள் மறைந்து போய் அடுத்த வாழ்க்கையினுடைய பற்றாக முருகனை பிடித்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இவருடைய மனதிலே வந்துவிட்டது. முருகனுக்கு இன்னொரு பேர் என்ன, கந்தன். அது தமிழ் சொல், கந்து என்றால் பற்று அப்படின்னு பொருள். கந்து வட்டின்ற பேர் அங்கிருந்தான் வந்தது. கந்தன், கந்துனா பற்று. பற்றுனா என்னன்னு தெரியுமா? இப்போ நான் இப்பதான் இங்க வரதுக்கு முன்னாடி ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தேன். கல்யாண மண்டபம் சின்ன மண்டபங்க. திருமணம் முடிந்த பிறகு அந்த மண்டபத்துல 4 இருக்கு.
இந்த பசங்கள்லாம் விளையாடுறதுக்கு ஓடி வராங்க. ஒரு 10-15 பசங்க ஓடி வருது. அந்த முதல்ல ஓடி வர மோட்டோவாக இருக்கிறவன் என்ன பண்ணுறான், ஆளுக்கு ஒரு தூணை பிடிச்சிருக்கான், பிடிச்சிட்டு தூணை பிடிச்சிட்டு சுற்றி சுற்றி வர. இது நம்ம எல்லாரும் செஞ்சுருப்போம், அது செய்யாதவங்களும் இருக்க முடியாது. தூணை பிடிச்சிட்டு சுற்றி வரான். இந்த தூண் கிடைக்காதவன் என்ன பண்ணுவான், எனக்கு தான் தூண் கிடைக்கலையே சும்மா இருக்க மாட்டான், தூண் இல்லாமலேயே சுற்றுவான். பார்த்துருக்கீங்களா என்னங்க, அதை கூட செஞ்சது இல்லையா, தூண் இல்லாமலேயே சுற்றுவான். ஒரு 3-4 தடவை சுற்றின உடனே தலை சுற்றல் வந்துடும், அதுக்கு மேலே தொடர்ந்து சுற்ற முடியாமல் அப்படியே நின்றுடுவான். ஆனால் தூணை பிடித்து சுற்றுகிற அந்த குழந்தைகள் 4 பேரும் அவங்களுக்கு ஒரு மயக்கமும் இருக்காது, அதை பிடிச்சி சுற்றி ரொம்ப நேரம் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. கந்து என்கின்ற அந்த பற்று எதற்கென்றால், இந்த பிறப்பு இறப்பு என்று சுற்றி கொண்டே இருக்கின்ற இந்த பிறவியில் அவன் பற்றுக்கோடாக நிற்கின்றான். அவனை பிடித்து கொண்டு இந்த சுற்றை, இந்த வாழ்க்கை சுற்றை சுற்றுகிற போது தலை சுற்றல் குறைகின்றது, வாழ்க்கையை வாழுவதற்கான ஆன்ம ஒருமைப்பாடும் வைராகியமும் கிடைக்கிறது. கந்து என்ற சொல்லுக்கு அதுதான் பொருள். பற்று, அவன் பற்றுக்கோடாக விளங்குகிறவன் கந்தன். பாம்பன் சுவாமியினுடைய வாழ்க்கை முழுவதும் முருகன் நேரில் வந்து காட்சி கொடுத்தும் தன்னுடைய சொல்லாலும் அவருக்கு வழிகாட்டி கொண்டே இருந்திருக்கிறான் முருகன். சின்ன சின்ன சம்பவங்கள் இருந்து, ஒரு நாள் சாமி கிராமத்துல எல்லாம் டிப்பிக்கலா அப்பெல்லாம் ரொம்ப செருப்பு போட மாட்டாங்க யாரும், ஒரு பெரிய கருவேல முள் காலில் குத்தி விடுகிறது. அப்புறம் கிராமத்துக்காரங்களாம் என்ன பண்ணுவாங்க, அதை அப்படியே பிடிங்கி எரிஞ்சிருவாங்க. அதை நம்ம பிள்ளைங்களாம் பார்த்தாலே மயக்கம் போட்டு விழுந்துருக்கோம். முள்ளை குத்துறதுன்னு எங்க வீட்டுக்குள்ளேயே கூட செருப்போட தானே இருக்கும், அதில் முள்ளு குத்துறதுன்றதே இப்போ என்னன்னு தெரியாது நம்ம பசங்களுக்கு. கருவேல முள் குத்தி அதை பிடுங்கி எரிஞ்சிட்டு வலி தாங்கலை. அப்போ சாமி நினைச்சாராம், காலில் இருந்து ஒரு முள்ளை எடுக்கிற போதே அந்த வலியை உடல் தாங்கவில்லையே, இந்த உடலில் இருந்து உயிரை எடுக்கிற போது எப்படி தாங்க போகிறேன், முருகா நீ இல்லவா இதற்கு உதவி செய்ய வேண்டும் நினைச்சிருக்க. நினைச்சிட்டு தூங்கிட்டாரு. அடுத்த நாள் காலையில வெளியில போகும்போது ஒருவர் வந்து பார்க்கிறார், அது வரை பார்த்ததே கிடையாதுங்க. அவர் வந்து ஒரு பாத குரடு, அதான் மரத்தால் செய்த பாத குரடு. இந்த ஞானிகள் துறவு பூண்டவர்கள்லாம் அந்த மரத்துலதான் அதை போடுவாங்க. அது என்ன காரணம்னு உங்களுக்கே தெரியும், மற்ற மெட்டீரியல்ல செஞ்சதை அவங்க போட மாட்டாங்க. இந்த பாத குரடை வச்சு சாமி சரியா இருக்கான்னு பாருங்க, அளவு போட்டு பார்த்தா கரெக்டா இருக்க அளவு. நீ யாருப்பா, எனக்கு திடீர்னு வந்து பாத குரடை செஞ்சு கொடுத்துருக்க, யாரு நீ? சாமி நேற்று கனவு வந்ததுங்க, கனவுல முண்டாசு கட்டிட்டு ஒரு ஆள் வந்து ஆர்டர் போட்டா மாதிரி உங்க உருவத்தை காமிச்சு இவருக்கு பாத குரடை செஞ்சு நாளை கொடுன்னு சொன்னாருங்க. நான் அப்போ உங்க காலை பார்த்து அளவை தெரிஞ்சுக்கிட்டேன், இங்க வந்து பார்த்தா கரெக்டா நீங்களே வரீங்க. இவருக்கு பாம்பன் சாமிக்கும் முருகா எவ்வளவு விதங்களில் என்னோட அப்படியே நடத்திக்கிட்டே போறாரு. ஒவ்வொரு விதத்துல நடத்திக்கிட்டே போறாருனாக்க, நல்ல விஷயங்களுக்காக மாத்திரம் இல்லை, தவறு செய்கிற போது கடுமையாக முருகன் தண்டித்திருக்கிறார் சாமிகள். சாமி பழனி போகணும்னு ஆசை, வீட்டுல விட மாட்டாங்க வழக்கம் போல தானே, என்ன கடை இருக்கு, வியாபாரம் இருக்கு, பிள்ளைங்க இருக்கு, எப்ப பாரு போயிட்டே இருக்கீங்களா, என்ன விஷயம் கேட்டிருப்பாங்க வீட்டுல. இவர் என்ன படாரு, வீட்டுல சொல்லாம பழனிக்கு கிளம்பிட்டாரு. பழனிக்கு கிளம்புகிற இடத்திலே இவருடைய நண்பர் ஒருவர் அவரை பார்த்திருக்கிறார். அவரை பார்த்து நிறுத்தி, என்னப்பா பழனி கிளம்பிட்டு வீட்டுல சொல்ற, அல்ல சொல்லியாச்சுட்டார் சாமி. என்னப்பா உங்க வீட்டுல விட மாட்டாங்களே, முருகன் தான் என்ன கனவுல தோன்றி வர சொன்னாருன்னு சாமி சொல்லிட்டார். அன்றைக்கு பழனிக்கு போகிற இடத்திலே, திண்டுக்கல்ல இருந்து பழனிக்கு போகிற பாதையிலே சாமியின் முன்னால் முருகனே வேறு ஒரு விதமாக காட்சி தந்து மிக கடுமையாக சாமியை தண்டித்திருக்கிறார், கண்டித்திருக்கிறார். ஒரு சின்ன போய் தானே, அதுவும் வேற விஷயங்களுக்காக சொல்லல, பழனிக்கு போகணுன்ற ஆசையினாலதான் சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த மாதிரி ஞானிகள் வாக்கில் அந்த பொய் கூட வரக்கூடாது. இந்த வள்ளுவரனுடைய டெபினிஷன் இருக்குல்ல, வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லு, உனக்கு தீமை இல்லாதது நீ. அந்த டெபினிஷன் வந்து நமக்கானது. ஞானிகளினுடைய வாக்கில் ஒரு சின்ன பொய் கூட வரக்கூடாது. வாரியார் சுவாமிகள் இதை செய்கிற போது மருந்துக்கு பத்தியம் தெய்வத்துக்கு சத்தியம் என்று சொல்லுவார். கடவுளிடம் உன நீங்க சொல்லிட்டீங்கன்னா அதை தவறவே கூடாது. நம்ம யார்கிட்ட சொன்னதுக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணிப்போம். கடவுளிடம் அதை ஒன்று சொன்னா சொன்னதுதான். வேண்டுதல் என்பது அவன் கேட்டு நாம் செய்வதல்ல, நாமே செய்வது. அப்போ அந்த வார்த்தைக்கு நாம் உண்மையாக இருக்கிறோமா என்பது ரொம்ப முக்கியம். அதை விட ரொம்ப முக்கியம் சாமி பேரை சொல்லியே பல தீமைகளை செய்வது.
ஒரு சின்ன பொய்யை கூட முருகன் பொறுத்து கொள்ளவில்லை. அதனால பாம்பன் சாமிகிட்ட முருகனே வந்து சொல்லிட்டாரு, இனிமே நாம் கூப்பிட்டால்தான் நீ பழனிக்கு வரணும், இல்லாட்டா வரக்கூடாதுன்னு. சாமியினுடைய மறைவு வரை அந்த உத்தரவு கிடைக்கவில்லை, அவர் பழனிக்கு போகவே இல்லை, நிறைவு வரை போகல. ஆனா பாட்டு எழுதி கதறி இருக்கிறார், வாடா வண்ண மலரே என்னை வா என்று அழையாயே, சேடார் தென்பழனி திருக்கோயில் உள்ளாயே என்று அழுது அழுது பாட்டு எழுதியிருக்கிறார். ஆனா முருகன் தன்னுடைய முடிவை மாற்றிக் கொள்ளவில்லை, நிறைவு வரை பழனிக்கு வருவதற்கான உத்தரவு கிடைக்கவில்லை. ஒரு சின்ன பொய் தான் நம்ம நினைக்கிறோம் பாருங்க, ஆனால் ஞான மார்க்கத்தில் செல்லுகிறவர்கள் ஒரு சிறு தவறை செய்வதற்கு கூட அவர்களுக்கு உரிமை கிடையாது. இதற்கு பிறகு நடந்த சம்பவம் வேகமா போயிடலாம். நம்ம பிறப்பன் வலசை என்கின்ற இடத்திலே சாமி போய் அங்கே இருக்கிற சுடுகாட்டில் ஆறுக்கு ஆறு ஒரு குழியை வெட்ட சொல்லி அதுல உள்ள இருக்காரு. மேல கூரை வேந்திருக்கிறது, ஒரே ஒரு சின்ன ஓபனிங் மட்டும் கொடுத்துருக்காங்க உணவு வைப்பதற்காக. அவருக்கு அதே தான், ஒருவேளை உணவு மாத்திரம் தான். அவர் சொல்லியிருக்காரு, பௌர்ணமிக்குள்ள நான் வரவில்லை என்றால் இது மேல மண்ணை போட்டு முழுக்க மூடிடுங்கன்னு சொல்லிட்டு சாமி உள்ள போயிருக்காரு. உள்ள போய் திரும்ப 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 முருகனை நினைத்திருக்கிறார். என்ன காரணம்? தனக்கான உபதேசத்தை வேறு குருமார்களிடம் பெற்றுக்கொள்ள பாம்பன் சாமி நினைக்கவில்லை, அந்த உபதேசத்தை முருகனே கொடுக்க வேண்டும் என்று பாம்பன் சாமிகள் விரும்பியிருக்கிறார். அந்த இதெல்லாம் அகெயின் மேட்டர் ஆஃப் பிலீஃப் இல்லையா. சுடுகாட்டிலே வந்து போய் சில மந்திரங்களை சொல்லுகிற போது அதற்கான வீரியம் மிக அதிகம் என்பது அவர்களினுடைய நம்பிக்கை. அங்க என்னென்ன இருக்குமோ எல்லாமே இருந்தது. அதுக்கு மேல இங்க சொல்லக்கூடாது, ஒன்னாம் தேதி அதுமா என்னென்ன இருக்குமோ எல்லாமே இருந்தது. முதல்ல பாம்பு வந்தது. பாம்பு என்றால் படையும் நடுங்கும், பாம்பன் சுவாமி நடுங்கவில்லை. அது போகட்டும், இவர் பாட்டுக்கு தொடர்ந்து முருகனுடைய நாமத்தையே ஜபித்த வண்ணம் இருக்கின்றார். அந்த இடத்திலே இருக்கிற அத்தனை மோசமான சூழ்நிலைகளையும் பொறுத்து கொண்டிருக்கின்றார். பல அச்சுறுத்தல்கள், இரவிலே வந்து பல நடமாட்டங்கள், என்ன ஏதுன்னு தெரியாத நடமாட்டம் எல்லாம் இருக்கு. கையிலே அந்த எட்டி மரத்தால் செய்த தண்டத்தை வைத்திருக்கிறார். அது ஒன்றே துணையாக, முருகனுடைய நாமமே துணையாக பல நாட்கள், 20 நாட்களுக்கு மேல் அந்த இடத்திலே இருந்து பிரார்த்தனை செய்தபடி இருந்த போது ஒரு சின்னஞ்சிறு குழந்தையும் இரு முனிவர்களும் வந்து காட்சி தருகிறார்கள். முருகப்பெருமான் அகத்தியரோடும் அருணகிரிநாதரோடும் வந்து பாம்பன் சாமிகளுக்கு காட்சி கொடுத்தார். பாம்பன் சாமிகளினுடைய காதில் அந்த சடாட்சர மந்திரத்தை முருகனே ஓதினார் என்று சாமி எழுதி வச்சிருக்கார். அது என்ன கூட ரெண்டு பேர் துணைக்கு நம்ம கேள்வி வருது இல்ல? நமக்கு அடிக்கடி இந்த மாதிரி கேள்வியெல்லாம் வரும். முருகன் சின்ன குழந்தையா வரான், அவன் குழந்தை தானே, அவன் குமாரன் தானே, அவன் குமார கடவுள் அல்லவா அவன், அவன் குழந்தையா வரான், கூட ரெண்டு பேரை அழைத்து வந்திருக்கின்றான். இதை பாம்பன் சாமி பின்னாடி சொல்றாரு, இதுக்கு ஒரு பரம்பரை இருக்கிறது என்று பாம்பன் சாமிகள் சொல்லுகின்றார். குக பரம்பரை, அதாவது முருகனிடம் நேரடியாக உபதேசம் பெற்றவர்களினுடைய பரம்பரையின் பெயர் குக பரம்பரை என்பது. இந்த குக பரம்பரையில் நமக்கு தெரிந்த வரையில் நம்முடைய அண்மை காலத்தில் நாம் பார்க்கக்கூடிய தொலைவில் இருக்கிற நிறைவான நபர் பாம்பன் சாமிகள் தான். இந்த குக பரம்பரையினுடைய முதல் ஆள் யாரு சொல்லுங்க பாக்கலாம். அது குகனிடம் நேரடியாக உபதேசம் பெற்ற முத ஆள். இல்ல நான் இந்த கேள்வி எல்லாம் கேட்டு கொஞ்சம் குவிஸ் எல்லாம் வச்சாதான் நீங்க அலர்ட்டா இருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியும். முருகனுடைய தகப்பனான சிவன் தான் அந்த குக பரம்பரையினுடைய முதல் நபர். கரெக்டா சொன்னார். தந்தைக்கு மந்திரத்தை சாற்றி பொருள் உரைத்த முந்து தமிழ் சக்தி மகன் முருகன் வந்தான் என்று கண்ணதாசன் பாடுகின்றார். அந்த பரம்பரையினுடைய தலைமை பீடமே சிவனுக்கானதுதான். அதற்கு பிறகு அதற்கு பக்கத்திலே நாரதர் இருந்தார். நாரதரும் முருகனிடம் உபதேசம் பெற்றிருக்கின்றார். நாரதருக்கு பின் வந்த அகத்தியர், நக்கீரர், அருணகிரிநாதர் என்று வரிசையாக வருகின்ற இந்த வாழையடி வாழையாக வந்த மரபில் குமரகுருபரர், இந்த மரபிலே நிறைவாக நமக்கு தெரிந்து இருப்பவர் பாம்பன் சுவாமிகள் தான். இதுதான் அந்த குக பரம்பரை, முருகனிடம் நேரடியாக உபதேசம் பெற்ற பரம்பரை. பிறப்பன் வலசையில இந்த உபதேசம் பெற்ற பிறகு சாமி அதுக்கு பிறகும் வெளியில வரல. மொத்தம் 35 நாட்கள் அந்த உள்ளேயே இருந்திருக்காரு. நினைத்து பார்க்க முடியாத வாழ்க்கையில் 6 அடிக்கு 6 அடி இருக்கிற ஒரு பள்ளத்துக்குள்ளே சுடுகாட்டின் நடுவிலே உட்கார்ந்து கொண்டு முருகனுடைய நாமத்தை மாத்திரமே சொல்லி 35வது நாள் வெளியே வந்திருக்கிறார். இன்றைக்கு சித்ரா பௌர்ணமி.
அந்த பௌர்ணமி நிலவிலே நடந்து ஊருக்கு வந்திருக்கிறார். வந்த உடனேயே துறவுக்கு போய்விட வேண்டும் அப்படின்னு மனதுக்கு தோன்றிவிட்டது. ஆனா உடனடியா போல. இது நடந்தது 1919 வருடம். அதற்கு ஒரு வருடம் கழித்துத்தான் துறவுக்கு போகிறார் சாமி. துறவு வாழ்க்கைக்கு போகிற போது அந்த 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 விஷயத்த மாத்திரம் உங்கள்கிட்ட கொஞ்சம் எலாபரேட்டா சொல்லணும்னு நினைச்சேன். எல்லாத்தையும் சொல்லிட்டேன். காசு வாங்க வேண்டியவங்களுக்கெல்லாம் வாங்கிட்டேன், கொடுக்க வேண்டியவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டேன், வில்லு சொத்து பத்திரத்தெல்லாம் எழுதி. இப்படியா துறவு செய்ய முடியும்? துறவு என்பது அந்த க்ஷணத்தில் எடுக்கிற முடிவாக இருக்க வேண்டும். அந்த நிமிடத்தில் அந்த நொடியில் அந்த முடிவு வர வேண்டும். துறவு மேற்கொள்ளுவது என்ற முடிவை எடுத்துவிட்டார். ஒரு வருடமும் விடை பெறவில்லை, ஒரு வருடமும் விடை பெறவில்லை. ஒருத்தர் ஒரு ஆள் நம்பாள் ஒருத்தர் கோவிச்சுக்கிட்டு சன்னியாசிய போறேன்னு ஓடினாராம். வீட்டுக்காரம்மா என்ன சொன்னாலும் கேட்கலன்னு ஒரு கோவம் வந்துருச்சு. நான் சன்னியாசியா போறேன் அப்படின்னாரு. இந்த வீட்டுக்காரம்மாக்கு அதை பத்தி எந்த விதமான கவலையும் இல்லை. போகும்போது வாசகத்தை தாப்பா போட்டுட்டு போங்கன்னு. வெளியில ஓடினவர் திரும்பி வந்தார், மனைவியை கூப்பிட்டாரு, ஏன் போகலையான்னு. திண்ணையிலேயே சொம்பு இருக்கு, எடுத்து உள்ள வேணார். இந்த துறவு எவ்வளவு நாள் இருக்கும்னு நினைக்கிறீங்க? சாமி துறவு கொண்ட போது யாருக்கிட்டையும் சொல்லல, அப்படியே நேர பாம்பர்ல. அப்ப வந்து வேற எந்த வாகனமும் கிடையாது, போட்டு தான். அப்படியே அந்த பரிசுல ஏறி உட்கார போகிறார். சாமியினுடைய ஒரு நண்பருக்கு தெரிஞ்சிருச்சு சாமி போறாருன்னு. அந்த முதல் மகனை கூப்பிட்டு, முருகனாண்டின்ற முதல் மகன். ஏன்னா மகனை பார்த்த பிறகு துறவுக்கு போறதுக்கு வந்து அந்த மனசு ஒப்பாது. மனைவியை பார்த்தா வேகமா போயிடுவாங்க. ஆனா மகனை பார்க்கிற போது தயரதன் ராமன் மீது கொண்டிருந்தது என்னங்க, சாதாரண பாசமா? அது வெறும் அப்பா அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற பாசமா? தன்னையே தன்னுடைய மகனின் உருவத்திலே பார்க்கிறவன் தானே தகப்பன். தன்னுடைய தகப்பனை தன்னுடைய மகனின் உருவத்தில் பார்க்கிறவன் தானே ஒவ்வொரு தகப்பனும். ஆனால் அந்த மகன் மீது இருக்கிற பாசம் என்பது இழுத்து விடும். அதனால இந்த நண்பர் என்ன பண்ணாரு, பையனை பார்த்தா போக மாட்டார் சாமின்னு சொல்லி மகனை கூப்பிட்டு கொண்டு வந்தார். சாமி ஒரு வார்த்தையும் பேசல. நண்பரே கேட்டார், இந்த பிள்ளைங்க முகத்தை பாருங்க, என்ன அவங்களுக்கு வச்சுட்டு போறீங்க நீங்க? முருகன்தான் அவர்களை பார்த்து கொள்ள வேண்டும்னு ஒரு வார்த்தையும் சொல்லாமல் சாமி கிளம்பினர். சாமி கிளம்பதை பத்தி சாமியோட அம்மா உயிரோட இருக்காங்க, வயதானவர்கள், அவர்களும் வருகிறார்கள். ஒரு வார்த்தை தாயிடம் பேசாமல் அந்த பரிசலை விட சொன்னார் பாம்பன் சாமி. துறவு என்பது அப்படித்தான் இருக்க வேண்டும். கொஞ்சம் இது யோசிக்க வேண்டிய விஷயம்னா, துறவு கொள்ளுகிற போது நம்முடைய தர்மத்தின்படி அதற்கான சில பிரதிஞைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். பாம்பன் சாமி என்ன பிரதிஞை எடுத்தார் நான் உங்களுக்கு சொல்றேன். முதல் பிரதிஞை, அதாவது அவர் மேற்கொண்ட சத்தியம், உன்னுடைய பாதங்களை தவிர முருகா வேறு ஒன்றையும் இனி நான் நினைக்க மாட்டேன். இரண்டாவது, எனக்கு சோறு வேண்டும் என்று யாரிடமும் போய் ஒரு நாளும் நிற்க மாட்டேன். அவர்களாக கொடுத்தால் ஏற்றுக்கொள்வேனே தவிர இது வேண்டும் என்று இனிமேல் ஒருவரிடம் போய் ஒன்றையும் கேட்க மாட்டேன். எந்த ஒரு உயிருக்கும் என்னால் தீமையோ அச்சமோ வராது இருக்கும்படி என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வேன். நாலாவதுதான் ரொம்ப முக்கியமானது, தீபம் தலைகீழாக எரிந்தாலும் சூரியன் மேற்கே உதித்தாலும் இனிமேல் இந்த உலகத்தில் எதை பார்த்தும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன் என்று ஒரு சத்தியம் எடுத்துக்கொள்ளேன். இது எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? நமக்கு எதை பார்த்தாலும் வியப்பா இருக்கு. ஐயோ என்னமா அவங்க பண்ணிட்டாங்க பாரு, அந்த டிவில இந்த பாப்பா என்னமா பாடுது பாரு, எப்படி அடிக்கிறாங்க. எதை பார்த்தாலும் பிரமிப்பாரு, எந்த காரை பார்த்தாலும் நமக்கு பிரமிப்பாரு. உண்மையிலே இந்த வாழ்க்கையில் நாம் பிரமிப்பதற்கு எதுவுமே இல்லை என்ற மனநிலைக்கு ஒருவர் எப்போது வருகிறாரோ அவர் தான் துறவியாக முடியும். இந்த நெடிய வாழ்க்கையில் நடக்காதது எது இருக்கிறது, பார்க்காதது எது இருக்கிறது, பிரமிக்க வேண்டியது எது இருக்கிறது, அதை விட முக்கியமாக ரொம்ப சாதாரணமா நினைக்க வேண்டியது எது இருக்கிறது? எதை பார்த்து எனக்கு பிரமிப்பு இல்லை, எதை பார்த்தும் வெறுப்பும் இல்லை என்ற மனநிலைக்கு வருகிறவர் மாத்திரம்தான் துறவியாக முடியும். எழுத்தாளர் ஜெயமோகனுடைய ஆசிரியர் நித்திய சைத்தன்ய யதியை பத்தி ஜெயமோகன் ஒரு சம்பவம் எழுதுறார். நித்திய சைத்தன்ய யதி நாராயண குருவினுடைய மரபிலே வந்தவர். ஒரு நாள் அவரும் எழுத்தாளர் ஜெயமோகன் நின்று பேசிட்டு இருக்காங்க. நித்திய சைத்தன்ய யதி இவர்கிட்ட கேட்டுட்டு இருக்காரு, இந்த தமிழ்நாட்டில் சோழர் பரம்பரையில தானே சிற்பங்கள், நாடகங்கள், காவியங்கள் இதெல்லாம் ரொம்ப கலைக்கான பெரிய பீரியட் அது.
ரிச்சோலாஸ் ஆஃப் டிராமா இன் தர் பீரியட் என்று நித்ய சைத்தன்யத்தை கேட்டிருக்கிறார். நாடகம் என்பது இருந்திருக்கிறதா? இவங்க ரெண்டு பேரும் அதை பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க. வாசல்ல ஆட்டோ நிக்குது, ஆட்டோல இருந்து ஒரு அம்மா இறங்குது. எழுத்தாளர் ஜெயமோகன் அதை பதிவு செய்கிறார். அந்த அந்த இறங்குகிற பெண்ணுக்கு ஒரு 45 வயசு அந்த மாதிரி இருக்கும். இந்த உலகத்தினுடைய அத்தனை துயரங்களையும் தனக்குள்ளே தாங்கிய ஒரு உருவம் எப்படி இருக்குமோ அப்படித்தான் அந்த பெண் இருந்தா. அப்படி வந்து இறங்குகிறாள் அந்த பெண். அவளை அவளால் நிக்கவே முடியல அந்த அம்மாவால். கூட வந்தது தம்பியோ அண்ணனோ பிடிச்சுக்கிறாங்க, அப்படியே பிடிச்சு கூட்டிட்டு வராங்க அந்த அம்மாவை. அப்படி வருகிற அந்த பெண் நித்ய சைத்தன்ய எத்திய பார்த்த உடனே அடியற்ற மரம் போல அவருடைய அடிகளிலே விழுந்து காலை பிடித்து கொண்டு அழறாங்க அழறாங்க அழறாங்க. அப்படி கதறி 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 ஒரு அழுகை. அப்படி ஒரு அழுகையை பார்த்த உடனே எழுத்தாளர் ஜெயமோகனுடைய கண்களில் இருந்து கண்ணீர் கொட்டுகிறது. அந்த பெண் வந்து திருமணமாகி ஒரே வருஷத்துல கணவன் இறந்துட்டான் ஒரு விபத்துல. அப்ப அவங்க கர்ப்பமா இருக்காங்க, மகன் பிறக்கிறான். வாழ்க்கையில இனி மகனை தவிர வேறு எதுவுமே இல்லை என்று மகனுக்காக மாத்திரமே அந்த பெண் வாழ்கின்றான். ஒரு ஒரு பள்ளியில ஆசிரியரா இருக்காங்க. அந்த பையன் காலேஜுக்கு போனவுடனே பைக் வாங்கி கொடுன்னு கேட்டிருக்கான். அவன் தொல்லை பொறுக்க முடியாம பைக் வாங்கி கொடுத்துருக்காங்க. பைக் வாங்கி கொடுத்து ஒரே வாரத்துல விபத்துல அந்த பையன் இறந்துட்டான். அந்த பெண் அழற, இந்த வாழ்க்கை எதுக்காக, இதனுடைய பொருள் என்ன, நான் எதுக்காக இன்னும் உயிரை வச்சுட்டு இருக்கணும், என் உயிர் என்கிட்ட இருக்கிறது எனக்கு பிடிக்கல, சாமி எனக்கு ஏதாவது சொல்லுங்கன்னு சொல்லி நித்ய சைத்தன்யை ஏத்தி என்னுடைய காலிலே விழுந்து அழுகிறார். பெருமக்களை இந்த இடத்துல நம்ம ஒரு நிமிஷம் நின்று யோசிக்கணும். இப்படிப்பட்ட துயரங்களை சில வாழ்க்கையில நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இது ஏன் நடக்கிறது என்ற கேள்விக்கு நம்மிடம் பதிலே இல்லை. நல்லவனா இருக்கான், அவனுக்கு ஏன் இது நடக்குது, he doesn't deserve this என்று நினைக்கின்றோம். இந்த கேள்விக்கு பதில் இருக்கிறதா? அந்த கழுது அழுது 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 கரைகிற அந்த பெண்ணை நித்ய சைதன்யை ஏத்தி தூக்கி நிறுத்தி, அம்மா இதை பாரு, சில பேர் தவத்தினால் பிறவிகளை அறுப்பார்கள், நீ உன்னுடைய கண்ணீரினால் உன்னுடைய பிறவியை அறுத்து விட்டாய், இனிமே உனக்கு பிறவியே இருக்காது, உன் கண்ணீராலே அந்த பிறவிகள் கரைந்து விட்டன, ஒரு கல்லை கொடுத்து இதை உன்னோட வீட்டு பூஜை அறையில வச்சுக்க, இது உனக்கு மன அமைதியை கொடுக்கும்னு சொல்லி அவன் அந்த மாதிரி ஏறி ஆட்டோல் ஏறி போயிருச்சு. ஒரு எழுத்தாளர் ஜெயமோகன் கண்ணீரிலே கரைந்திருக்கிறார். கண்ணுக்கு தெரியாத கடவுளோடு ஒரு யுத்தம். நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற மனுஷ பேல, இப்படி எங்களை நீ வதை செய்யறிய, இது நியாயமா என்று இவருடைய மனத்துக்குள் கேள்விகள் பொங்கி 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 ததும்புகின்றன. நித்ய சைத்தன்ய எது ஜெயமோகனை பார்த்த, இப்ப சொல்லு சோழாஸ் பீரியட்ல வந்து டிராமா இருந்ததா இல்லையான்னு கேக்குறாரு. எழுத்தாளருக்கு கோவம் வந்துச்சு, நீ எல்லாம் ஒரு மனுஷனாயான்னு கேட்டிருக்க. இப்படி வந்து அந்த அம்மா அழுதுட்டு போகுது, நீ என்னவோ உன்னோட பிறவியெல்லாம் இதோட முடிஞ்சு போயிருச்சுன்னு சொல்லி அந்த அம்மாவை ஆட்டோல ஏத்தி அனுப்பிச்சுட்டு ஒண்ணுமே நடக்காதது மாதிரி என்னை பார்த்து சோழாஸ் அவரோட பீரியட்ல டான்ஸ் இருந்ததா டிராமா இருந்ததுன்னு கேக்குறேன். நீ மனுஷன்தானா என்று இவர் கேட்கிறார். குருவுக்கும் சிஷ்யனுக்கும் இப்படிப்பட்ட தகராறுகள் வருமானம் வரும் வரும். குரு அந்த அளவு எல்லையற்ற சுதந்திரத்தை மாணவருக்கு கொடுப்பார். உடனே இவர் வழக்கம் ஜெயமுகன் நிறைய தூரம் சண்டை போட்டிருக்காராம் குருவோட. ஒவ்வொரு தூரம் சண்டை போட்டு மூட்டை கட்டி ஊருக்கு போவாரு, அடுத்த வாரமே திரும்பி வந்துடுவார். இப்ப இவருடைய கோபத்தை பார்த்து குரு சிரிச்சுக்கிட்டே கேட்டாரு, என்ன கிளம்பியாச்சா ஊருக்குன்னு கேட்டாராம். இவருக்கு பஸ் இல்லை, அதனால திரும்பி வந்துட்டாரு, ஊருக்கு போகல. திரும்பவும் குரு அவரை பார்த்து, என்ன கோபம் உனக்கு, அப்படி அழுத அந்த அம்மா, நீங்க ஒண்ணுமே நடக்காத மாதிரி என்ன பேச, என்ன என்ன செய்ய சொல்ற நீ, நானும் அந்த அம்மாவோட சேர்ந்து அழணுமா, நீ அழுத நான் பார்த்தேன், நானும் அழணுமா, இன்னைக்கு அந்த அம்மா அழறத பார்த்து நான் அழுதேன்னு சொன்னா நாளைக்கு வேறொருவர் சிரிப்பதை பார்த்து நான் சிரிக்க வேண்டும், மூன்றாவது நாள் யாரோ ஒருவர் கோபப்படுவார், அந்த கோபத்தை பார்த்து நானும் கோபப்பட வேண்டும். அப்ப துறவு நான் என்ன நினைச்சிட்டு இருக்க, ஒரு கண்ணாடி சுவருக்கு பின்னே நின்று மனிதர்களை பார்த்து கொண்டிருக்கிற வாழ்க்கையைத்தான் துறவி வாழ வேண்டும். அவர்களுக்காக என்னுடைய பிரார்த்தனை உண்டே தவிர அவர்களுடைய உணர்வு ஒவ்வொன்றையும் நான் பிரதிபலிக்க ஆரம்பித்தால் நான் துறவியே இல்லை. என்னுடைய பூர்வாசிரமத்துல எனக்கு அம்மாவா இருந்தவங்க அப்பாவா இருந்தவங்க அவங்க வந்து நின்று அழுதாலும் என்னுடைய ரியாக்ஷன் இவ்வளவுதான் இருக்கும், இதுதான் துறவு என்று நித்ய சைத்தன்யத்தை சொல்லுகிறார். பெருமக்களை இது ரொம்ப நம்ம ஆழமாக கவனிக்க வேண்டிய ஒரு கட்டம். இன்றைக்கு போலி சாமியார்களை பார்த்து 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 துறவரத்தின் மீது மதிப்பை இழந்திருக்கிற ஒரு சமூகமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்.
ஆனா போலீஸ் சாமியார்கள் எல்லா காலத்திலும் இருந்தாங்க. ராவணனே சீதையை கொண்டு போறதுக்கு சாமியார் வெளிச்சத்துல வந்தான். அதற்காக உண்மையான துறவினுடைய மதிப்பை நாம் குறைத்து மதிப்பிட்டு விடவே முடியாது. அது எல்லாவற்றையும் துறந்த ஒரு நிலை. அதனால்தான் சன்னியாசிக்கு அவங்க அப்பாவே வந்து காலில் விழுந்து வணக்கம் செலுத்த வேண்டும். நம்ம அப்பா நம்ம காலில் விழுந்து விழுங்க, நமக்கு எப்படி துணுக்குற இருக்கும்ல, ஐயோ என் காலில் போய் விழுறீங்களே. ஆனா ஒரு துறவிக்கு அப்படி இருக்கக்கூடாது. அத்தனை பேரும் அவரை பணிய வேண்டும். அந்த நிலைக்கு மேலே நின்று உணர்வுகளே இல்லாமல் மனத்தை சமநிலையில் வைத்துக் கொள்ள யாரால் முடிகிறதோ அவர்தான் துறவியாக இருக்க முடியும். சாமி அப்படித்தான் பண்ணார். இனி இந்த உலகில் எதை பார்த்தும் எனக்கு பிரமிப்பு இல்லை என்ற ஒரு சத்தியத்தை எடுத்துக்கொண்டுதான் துறவியாக போனார். அதற்கு பிறகு பல பயணங்கள், பல கோவில்கள். சைவ சமயத்தினுடைய அடிப்படை சித்தாந்தம் என்று சாமி நினைத்த அந்த சித்தாந்தத்தை நிலை பெற செய்வதற்காக என்னென்ன முயற்சிகள் எடுக்க முடியுமோ எடுத்துக்கொண்டார். அதற்காக அவர் எழுதிய மாபெரும் நூல்கள் மொத்தம் 6,666 செய்யுள்களை பாம்பன் சாமிகள் வழங்கியிருக்கின்றார். அது 6 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு இன்றைக்கும் நமக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றது. மிக மிக அதிலே முக்கியமானது தகராலய ரகசியம் என்று சாமி எழுதியிருக்கிற ஒரு புத்தகம். குயவன்பாளையம்னு ஒரு ஊர் இருக்குங்க, சிதம்பரத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஊர். அந்த ஊருக்கு போக சொல்லி சாமிக்கு உத்தரவு வருகிறது. யார் உத்தரவு போட்டது? வழக்கம் போல ரம்பாளுதான், முருகன் உத்தரவு போட்டிருக்க. குயவன் பாளையத்துக்கு போனா என்ன நடக்கும் யார பாக்கணும் எதுவும் தெரியாது. அப்படியே போய் உட்கார்ந்திருக்கிறார். அந்த பகுதியினுடைய அரசனாக ஜமீன்தார் மாதிரியாக இருந்த முத்து கிருஷ்ண நாயுடு என்கிறவர் சாமியை பார்த்து, எங்க வீட்டுக்கு வாங்க, நேத்துக்கே நீங்க வரப்போறீங்கன்னு கனவுல வந்து எனக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க. யார் சொல்லிட்டு போனாங்க யாருன்னு தெரியலங்க. உத்தர வந்து உத்தரவு போடுற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. வீட்டுக்கு வாங்க. அவருடைய வீட்டிலே 18 குயவன் பாளையத்திலே சாமி இருந்து தகராலய ரகசியத்தையும் மற்ற மிக மிக முக்கியமான இன்றைக்கு சைவ சமயத்தை வாழச் செய்கின்ற மிக மிக முக்கியமான நூல்களை பாம்பன் சாமிகள் அங்கே இருந்துதான் எழுதினார். 18 எழுதினார். 18 முடிவில் திருப்பா என்று ஒரு பாடலை எழுத ஆரம்பித்தார். 54 பாட்டு எழுதிட்டார். 54 பாடல்கள் முடிந்த பிறகு பக்கத்திலே கும்பகோணத்திலே 12 ஒரு முறை வருகிற மகாமகம் வந்தது. மகாமகத்துக்கு சாமி போயிருக்காரு. அந்த பாடல்கள் எழுதின சுவடியை ஒரு பையில வச்சுட்டு போயிருக்காரு. அங்கிருந்து பயங்கர கூட்டத்தில் நசுங்கி இவர் திரும்பி வருகிற போது, இவர் எந்த வீட்டில் தங்கியிருந்தாரோ அந்த வீட்டில் வேற ஒரு பெண்ணு, அதுவும் ஒரு பைய தூக்கிட்டு வந்திருக்கு. இவர் சாமிக்கு கூட வந்தாலும் இவர் பைய எடுக்கிறது போதெல்லாம் அந்த பொண்ணுடைய பைய எடுத்துட்டு சாமிகிட்ட கொடுத்துட்டார். சாமி வந்து நூலை பிரித்து பார்த்தா உள்ள கண்ணாடி வளையல், குங்கும சிமிழ், சேலை, புடவை, இந்த ரவிக்க எல்லாம் இருக்கு. சாமிக்கு அப்படியே தீய தொட்ட மாதிரி பதறிட்டார் சாமி. ஐயோ, நான் 54 பாட்டு எழுதினேன், என்ன ஆச்சு? ஆனா அந்த துறவிகளுக்கே இருக்கிற அந்த சாந்தம் என்பது எப்படின்னா, அது வாழ்க்கையை பார்க்கிற பார்வை. ஆன்மீகம் எதை நமக்கு தர வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? எதை தர வேண்டும்? நமக்கு தர வேண்டிய மிக முக்கியமான விஷயம் பேலன்ஸ் தாங்க. எதை பார்த்தும் பொங்கி அப்படியே உணர்ச்சி வைப்பட்டு, ஐயோ இது எப்படி நடந்தது என்று கொதிக்கிறவர்கள் ஆன்மீகவாதிகள் என்று தங்களை சொல்லிக் கொண்டால் அவர்களை பார்த்து நாம் சிரிக்க வேண்டும். ஆன்மீகம் நமக்கு தருகிற மிகப்பெரிய கொடை, எந்த விதமான நிர்பந்தங்களுக்கு நடுவில் இருந்தாலும், எந்த தத்தளிப்புக்கு நடுவிலும் மனம் அமைதியாக இருப்பதுதான் ஆன்மீகம் நமக்கு தருகிற மிகப்பெரிய கொடை. எப்படி வரும் அமைதி? ஒரு கதை சொல்லிட்ட. ஒரு உழவர் மாடெல்லாம் வச்சிருந்தான். அதில் ஒரு பசுமாடு, அது பசுமாடு நல்ல ட்ரெயின்டு பசுமாடு. அதுக்கு போக தெரியும், வர தெரியும், யாரும் அதுக்கு போயெல்லாம் மேய்ச்சலுக்கு கூட்டிகிட்டு போகணும்னு இல்லை. நான் ரொம்ப ட்ரெயின்டு, அது அதுவே போகும், எங்கே நிற்கணுமோ நின்றுட்டு அதுவே வந்துடும். ஒரு நாள் பசுமாடு மேய்ச்சலுக்கு போய்கிட்டே இருந்தது. கொஞ்சம் ஆசை, பக்கத்தில் போனால் இன்னும் நல்ல புல் இருக்கிற மாதிரி இருக்கு, இன்னும் போச்சு. ஐயோ, அதை தாண்டி இன்னும் நல்லா இருக்கே, இன்னும் உள்ளே போச்சு. ஐயோ, அதுக்கப்புறம் பிரமாதமாக இருக்கே, அன்னைக்கு ரொம்ப பசி போல இருக்கு பா பசுமாடு. ரொம்ப தூரம் உள்ள போயிருச்சு. இந்த பசுவும் ஒரு புலி பார்த்துருச்சு, துரத்த ஆரம்பித்தது. பசுமாட்டுக்கு அது உயிர் பிரச்சனை, புலிக்கு அது வயிற்று பிரச்சனை. அதில் ரெண்டு ஓடுது. அந்த இடத்துல ஒரு தண்ணீர் பரப்பு மாதிரி இருந்தது. பசு என்ன பண்ணிச்சு, அப்படியே உள்ள ஜம்ப் பண்ணிருச்சு.
புலிகிட்டேருந்து இதை காப்பாற்றிக்கிறதுக்கு என்னதான் செய்ய மாட்டான் மனுஷன். மாடு அப்படித்தானே உள்ள குதிச்சிருச்சு. குதிச்ச பிறகுதான் தெரிகிறது அது சாதாரண சேர் இல்லை, அது புதைச்சேர். அது அப்படியே வாங்கிட்டே போக, ஆனால் புதைச்சேர் இல்லை, எப்பவுமே முழுச உடனே வாங்கிறாது. பல மணி நேரம் நின்று கஷ்டப்பட்டு தான் உள்ளே போகணும். பொன்னியின் செல்வனில் வந்தியத்தேவன் மாட்டிப்பான் புதைச்சேரில், பூங்குழலி வந்து தான் காப்பாற்றுவாங்க. புதைச்சேருக்குள்ளே பசுமாடு, இந்த புலிக்கு அப்போ அது அறிவு இருக்கணும், ஆனால் அதனுடைய வேகமும் அதனுடைய ஆற்றலும் அதனுடைய அறிவை மறைத்தது. பசு குதிக்கிறத பார்த்த உடனே புலியை குதிச்சிருச்சு. இது ஒரு இடத்துல சிக்கியிருக்கு, அது ஒரு இடத்துல சிக்கியிருக்கு. இதாலேயும் வெளியில் வர முடியல, அதாலேயும் வெளியில் வர முடியல. அப்போ பசு வந்து புலியை பார்த்து சிரிச்சுது. புலிக இது என்ன சிரிக்கிற, நீ நான் எப்படியா, நான் உன்னை விட எனக்கு சக்தி அதிகம் தானே, நான் உதச்சி உதச்சி எப்படியாவது சேத்துலேருந்து வெளியில் வருவேன், வந்தவுடனே முத வேலை உன்னைத்தான், நீ எலும்பா மாற போற, இப்போ சிரிக்கிற நீ. பசு சொல்லித்தான் அதெல்லாம் ஒன்றும் முடியாது, இந்த புதைச்சேர்த்துலேருந்து வெளியிலே வர முடியாது. ஒரு 8 மணி நேரம் அப்படியே உள்ளேயே இருந்து 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 அமுங்க வேண்டியது. அப்போ எதுக்கு சிரிக்க, என்ன கழுதிக்கு சிரிக்கிற நீ? அப்போ பசு சொல்லிச்சு, நான் ஏன் சிரிக்கிறேன் தெரியுமா, சூரியன் விழப்போகுது, சூரியன் மங்க ஆரம்பித்த உடனே நம்ம ஆள் இருக்கார், யாரு, எனக்கு ஒரு மாஸ்டர் இருக்கார், இவளை இன்னும் காணுமேன்னு தேடி வருவார். வர்ற இடத்துல என்ன பார்ப்பார், உன்னையும் பார்ப்பார், யாரை காப்பாற்றுவாருன்னு நினைக்கிறேன், என்னதான் காப்பாற்றுவார், வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு 2 அடி மண்டலை போடுவார், உன்னை யார் அங்கெல்லாம் போக சொன்னதுன்னு. ஆனால் அடியை வாங்கிக்கிட்டா கூட அவன் வந்து என்னை காப்பாற்றிடுவான்னு எனக்கு தெரியும் தம்பி, ஆனால் நீ என்று பசு கேட்டது. இது ஒரு அம்புலி மாமா கதை தான், ஆனால் அதற்கு பின்னால் பெரிய தத்துவம் இருக்கிறது இல்லை. நமக்கென்று நம்முடைய நெஞ்சத்துக்குள்ளே நாம் வைத்து வணங்குகின்ற ஒரு கடவுள் என்கின்ற தலைவன் நமக்கு இருந்தால் எந்த கஷ்டத்துல நாம போய் சிக்கினாலும் அந்த பசு புலியை பார்த்து சிரித்தது மாதிரி நாமும் சிரிக்கலாம். என்னை தேடி அவன் வருவான், என்ன தடையில தலையில 2 போடுவான், நான் உன என்ன சொன்ன என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கேன், நீ வாங்கிக்க வேண்டிதான், ஆனாலும் என்னை சிக்குவதற்கு அவன் விட மாட்டான். இந்த பிறவி என்ற சேற்றிலே கூட என்னை சிக்க விடாமல் அவன் என்னை அழைத்து கொண்டு போய்விடுவான் என்கின்ற தத்துவம் இந்த கதைக்கு பின்னால் இருக்கிறதா இல்லை? 54 பாட்டு இப்ப காணாம போச்சு. சாமி எனப்படுற முதல்ல பொங்கினாரு, ஆனா சரி இதுதான் கடவுளுடைய திருவுருவம், திரும்ப எழுதிடுறேன்னு சொல்லிட்டு திரும்ப எழுதிட்டாரு. எல்லா பாட்டையும் எழுதினா அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் தன்னுடைய பையன் பிரிச்சிருக்கு, ஐயோ அந்த சாமியார் வந்தார், அவர் எழுதுற ஓலைச்சுவடி இருக்குல்ல என்னுடைய பைய காணுமே, அவர்கிட்ட திருப்பி இவர் கொடுத்துட்டு கொடுத்து அமைச்சிருச்சு. அந்த பை வந்தது, அந்த பை வந்த பிறகு இவர் ஏற்கனவே 2வது முறை எழுதியிருக்காரு. 2வது முறை எழுதியதும் முதல் முறையை எழுதியதும் அந்த முத்து கிருஷ்ண நாயுடு என்கின்ற அந்த பகுதியினுடைய அந்த ராஜா ஜமீன்தார் ஒப்பிட்டு பார்த்தால் ஒரு எழுத்து ஒரு வார்த்தை ஒரு சொல் வித்தியாசம் இல்லாமல் அப்படியே இருந்தது. சார் நம்ம செக்ல கூட முதல் லீஃப்ல கையெழுத்து போட மாதிரி அடுத்த லீஃப்ல கையெழுத்து போட வரல சார், நாம தான் கையெழுத்து போடுறோம், ஒரு செக் அக்செப்ட் பண்றோம் ஒரு செக் ரிஜெக்ட் பண்றது, உன் கையெழுத்தே இல்லைன்றோம். ஒன்று சொன்னதை அதே போல திரும்ப சொல்லுவது என்பதே ரொம்ப கடினம், எழுதுவதை அதே போல திரும்ப நினைவில் இருந்து எழுதுவது என்பது சாத்தியமே கிடையாது. ஆனால் சாமிகளுக்கு இருந்த அந்த அபாரமான ஆற்றல் அது முருகப்பெருமான் கொடுத்தார். இந்த இடத்துல ஒரு கேள்வி, முருகன் ஏன் இவ்வளவு உதவி பண்ணிட்டே இருக்கா சாமி பாம்பன் சாமிக்கு, என்ன ஸ்பெஷல் அவர் என்றால் அது தமிழுக்கு முருகன் கொடுக்கிற இடம் அப்படிப்பட்ட இடம். மொய்தார் அணிக்குழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் வைதாரையும் இங்கு வாழ வைப்போம், வெய்ய வாரணம் போல் கைதான் இருப்பதுடையான் தலைப்பத்தும் கத்தரிக்கை எய்தான் மருகன் உமையால் பயந்த இளஞ்சியமே என்று அதனால்தான் முருகனை சொன்னார். முத்தமிழால் வைதாரையும் இங்கு வாழ வைப்பான். நல்ல தமிழை திட்டினா கூட முருகனுக்கு அவ்வளவு பிடிக்குமா, அவர்களையும் கூட வாழ வைப்பான். பல பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு யோசிச்சு பாருங்க, வைதாரை கூட வாழ வைக்கிறவன் ஏன், அவன் தமிழ் கடவுள் என்கின்ற காரணத்தினால். அந்த குக பரம்பரையிலே வந்த ஒவ்வொருவருக்கும் முருகனுடைய துணை எப்படி கிடைத்திருக்கிறதுன்னு படிக்க படிக்க பரவசத்தை தருகின்ற ஒரு வரலாறு அது. கச்சியப்பர் அப்படித்தான், கச்சியப்பரனுடைய வாழ்க்கையில அதேதான் நடந்தது.
அவர் கந்த புராணம்னு 10,000 செய்யில் எழுதிட்டாரு கச்சியப்பு. ஏன் எழுதினாரு? முருகர் வந்து எழுதுன்னு சொன்னா எழுதிட்டாரு. எப்படி தொடங்குவதுன்னு கச்சியப்பருக்கு தெரியல. முருகனே வந்து அந்த முதல் சொல்லை எடுத்து கொடுத்தான். திகழ சக்கரம் செம்முகம் ஐந்துளான் என்பதுதான் முதல் வரி. கந்த புராணத்துல 10,000 பாட்டுல முதல் பாட்டு என்பது விநாயகரனுடைய துதி. திகழ சக்கரம் செம்முகம் ஐந்துளான் இதான் முதல் வரி. இந்த திகழ சக்கரம் என்கின்ற சொல்லை எடுத்து கொடுத்ததே முருகன் தான். அந்த பாட்டினுடைய பொருள் ரொம்ப சிம்பிளான பொருள் தான். திகழ சக்கரம் செம்முகம் ஐந்துளா, ஐந்து முகம் கொண்டவன் யாருங்க? சிவன். சிவனுக்கு தான் ஐந்து முகம். அந்த சிவன் இருக்கிற தேர் இருக்கிறதே, அந்த தேரினுடைய ஒரு சக்கரமாக இருப்பது சூரியன். அந்த சூரியனை தன்னுடைய படத்திலே நாகமணியாக கொண்டிருக்கிறது ஒரு பாம்பு. பாருங்க அப்படி கீழே 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 வருது. சிவன் இருக்கிறான், திகழ் தசக்கரம் கொண்டவன். அஞ்சு முகம் இருந்தா எவ்வளவு கரம் இருக்குங்க? எனக்கு இதை விட சிம்பிளா கணக்குல கேள்வியே கேட்க முடியாது. முருகனுக்கு 6 முகம் எவ்வளவு கைய? சிவனுக்கு 5 முகம் எவ்வளவு கைய? அப்பாடி. திகழ் தசக்கரம் செம்முகம், 5 முகம் கொண்ட சிவன், 10 கரம் கொண்டவன். அவனுடைய தேரிலே ஒரு சக்கரமாக இருக்கிறவன் சூரியன். அந்த சூரியனையே தன்னுடைய படத்தினுடைய மணியாக வைத்திருக்கிற ஒரு நாகம். அந்த நாகத்தை தன்னுடைய வயிற்றிலே கட்டி கொண்டிருக்கின்ற விநாயகனை துதிப்போம். இவ்வளவுதான் பாட்டு. இதை விட சிம்பிளா எழுதவே முடியாது. ஆனா இதுலதான் அவருக்கு பிரச்சனை வந்தது. இந்த பாடலை கொண்டு போய் காஞ்சிபுரத்திலே அரங்கேற்றுகின்றார் கச்சியப்பு. அந்த காலத்து இப்ப எல்லாம் யார் வேணா புக்கு போடுறாங்க, கவிதை புக்கு, யாரும் ஒரு கேள்வி கேட்க முடியாது. அந்த காலத்துல அப்படி கிடையாது. ஒவ்வொரு கவிதை நூலையும் புலவர்களினுடைய குழு பரிசீலித்து இது சரியா தவறா என்று சொன்ன பிறகுதான் அது அரங்கேறும். கச்சியப்பர் அரங்கேற்றம் வைத்திருக்கின்றார். 10,000 பாட்டு புலவர்களினுடைய சபை கூடி இருக்கிறது. முதல் பாட்டில் முதல் வரியில் முதல் சொல்லே தவறு என்று புலவர்கள் சொல்லிவிட்டார்கள். மொத சொல்லே தப்புனா இன்னும் போக போக எவ்வளவு வருமோ? என்ன தப்புனா திகழ் தச கரம், திகழுகின்ற 10 கரங்களை உடைய அதை திகழ் பிளஸ் தச பிளஸ் கரம் என்பதை திகழ சக்கரம் என்று எழுதியிருக்கிறார். இதற்கான புணர்ச்சி விதி இல்லை என்று அந்த புலவர்கள் சொன்னார்கள். புணர்ச்சி விதி என்பது என்ன? ரெண்டு சொல் சேருகிற போது அதற்கு இலக்கண முறை இருக்கு. நான் இலக்கண கிளாஸ் எடுக்க மாட்டேன், பயப்படாதீங்க. இப்பதான் கணக்கு கிளாஸ் முடிஞ்சது, உடனே இலக்கண கிளாஸ். ஒரு ரெண்டு சொல் இணைகிற போது ஒன்று வந்து நிலை சொல், ஒன்று வரு சொல். ரெண்டும் இணைகிற போது சில சொற்கள் மாறும். திகழ் பிளஸ் தச என்பதை இவர் திகட என்று மாற்றி இருக்கின்றார். இதற்கு இலக்கண விதியே இல்லை. அதனால நீங்கள் எழுதிய கந்த புராணத்தை ரிஜெக்ட் பண்ண போறோம் சொல்லி புலவர்கள் சொல்லிவிட்டார்கள். அவர் சொல்றாரு, அப்பா எனக்குமே தெரியும் இந்த விதி இல்லைன்னு. அப்புறம் ஏன் சாமி எழுதினீங்க? நான் எழுதலைங்க, முருகன் வந்து இந்த சொல்ல கொடுத்தா நான் என்ன செய்வது? அப்ப முருகனே வந்து சொல்லிட்டானா என்ன செய்வது என்ற குழப்பத்திலே இருக்கிறார்கள். அப்போது இளம் வயது உடைய ஒரு வாலிபன் அங்க வர, நான் வந்து தஞ்சாவூர் பக்கத்துல இருந்து வரேன், எங்க ஊர்ல வீர சோழியம் என்று ஒரு இலக்கண நூல் இருக்கிறது, அந்த இலக்கண நூலிலே இந்த புணர்ச்சி விகுதி இருக்கிறது. அதுக்கு ஒரு உதாரணம் கூட இருக்கு. இப்ப ஆடவர்னு சொல்றோம். ஆடவர்ன்ற வார்த்தை எப்படி எதுல இருந்து வந்தது? ஆள் பிளஸ் தவர், ஆழ்ந்த தவத்தை உடையவர்கள் தான் ஆடவர்களா? ஆடவர்களா இனிமேலாவது தயவு செய்து தவம் செய்யும். ஆள் பிளஸ் தவர், இதுதான் ஆடவர். இப்ப ஆள் பிளஸ் தவர் ஆடவர் என்று இணைந்தது போல திகழ் பிளஸ் தச என்பது திகட என்று இணையலாம் என்று அந்த இளைஞன் எடுத்து கொடுத்தார். உடனே புலவர்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. இந்த இலக்கண விதி இருக்கு, ரூல் இருக்குல்ல, அப்ப எடுத்துக்கலாம்ப்பா அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. இதுல இன்னொரு அட்வான்டேஜ் வந்தது. ஆ முத்துலிங்கம் இதை வைத்து மிக அபாரமான ஒரு கதையே எழுதி இருக்கிறார். இப்ப எப்பவுமே நீங்க ஆபீஸ்ல எல்லாம் போய் ஏதாவது பிரசன்டேஷன் பண்றீங்கன்னாக்க நாங்களாம் என்ன செய்வோம்னா, முத ஸ்லைட்லயே ஒரு தப்ப நாங்களா போடுவோம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கீங்க, இந்த டெக்னிக் எல்லாம் முத ஸ்லைட்ல எடுத்த உடனே நாங்களே ஒரு தப்பு போட்டுருவோம். அப்ப அவங்க வந்து அதை கண்டுபிடிச்சிருவாங்க, இது தப்பா இருக்கேன், ஆமாமா நாங்க இதை திருத்திக்கிறோம், இல்ல இது சரி பண்ணிடுறோம் சொன்ன உடனே ஒரு தப்ப கண்டுபிடிச்சோம், அதுக்கப்புறம் டயர்ட் ஆயிடும். போக போக நிறைய தப்பு இருந்தாலும் அவங்க கண்ணுக்கு தெரியாது. பின்னாடி பெரிய பெரிய வெடிகுண்டுகள் இருந்தாலும் முன்னாடி ஒரு சின்ன பிரச்சனையை நீங்களே வச்சுட்டீங்கன்னா அதை கண்டுபிடித்த சந்தோஷத்தில் அவர்கள் அமைதியாகி விடுவார்கள். இந்த டெக்னிக்கெல்லாம் புரிஞ்சுக்கங்க நீங்க. இப்போ இந்த புலவர்களினுடைய சபை முதல் சொல்லிலே அவர்கள் கண்டுபிடித்த வழு அல்லது பிழைக்கு இலக்கண விதி இருக்கிறது என்ற உடனே 10,000 செய்யுள்களையும் உடனடியாக அரங்கேற அவர்கள் அனுமதி தந்து விட்டார்கள்.
அப்ப கந்த புராணம் அரங்கேறியது. கச்சியப்பர் அந்த இளைஞன் தானே எனக்கு உதவி செய்தான், அவன் எங்கே என்று தேடுகின்றது. அங்கதான் போயிட்டு இருக்காரு. அந்த இளைஞன் பின்னாலேயே ஓடுகிறான். காஞ்சிபுரத்திலே இருக்கிற குமர கோட்டத்துக்குள் அந்த இளைஞன் நுழைந்தான். பிறகு அவனை யாராலும் பார்க்க முடியவில்லை. முருகன் இப்படி நேரே வந்து தமிழ் புலவர்களுக்கு அருளி செய்த கதைகள் ஆயிரம் ஆயிரம் உண்டு. அந்த வரிசையிலே தான் பாம்பன் சாமிக்கு ஏன் உதவி செய்தான் என்றால் தமிழின் காரணமாக உதவி செய்தான். இந்த வாழ்க்கை இப்படியே தொடர்கிறது. இதுக்கு நடுவில் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம், சைவத்தை பற்றி மிக மிக மோசமான முறையில் அவமரியாதையாக, அதுவும் குறிப்பாக முருகனை பற்றி ரொம்பவும் மோசமான ஒரு முறை ஒரு கட்டுரை பிரசுரிக்கப்பட்டது அப்போது தமிழ்நாட்டில். சாமி அதை எதிர்த்து வழக்கு போடுகிறார். இந்த வேலைகளாம அவர் செய்திருக்கிறார். அது அந்த கட்டுரை வெளிவந்த பத்திரிகையினுடைய எடிட்டராக இருந்த சார் பி டி தியாகராஜ செட்டியாரை நேரிலே சந்தித்து, சைவர்களினுடைய மனத்தை புண்படுத்துகின்ற இதை போன்ற கட்டுரைகள் உங்கள் பத்திரிகையில் வரலாமா என்று சாமி அவரோடு வாதாடி, இனிமேல் இப்படிப்பட்ட கட்டுரைகளை நான் போட மாட்டேன் என்ற வாக்குறுதியை பெற்று திரும்பி இருக்கிறார் சாமி. வரலாறெல்லாம் இப்போது யாருக்குமே தெரியாத வரலாறாகிவிட்டது. நாத்திகம் என்ற கருத்து இருக்கலாம், ஆனால் பக்தர்களினுடைய மனத்தை புண்படுத்துகிறபடி எதுவுமே வரக்கூடாது என்று போராளியாகவும் பாம்பன் சாமி இருந்திருக்கிறார். இந்த வாழ்க்கை தொடர்ந்து நடக்கிறது. அப்போதுதான் 73 வயது அவர் காண போது நான் சொன்ன அந்த சம்பவம், அதற்கு பிறகு அதிலிருந்து பிழைத்து கந்தனுடைய அருளால் வெளியே வந்திருக்கிறார். வெளியே வந்தப்புறம் ஒன்று நடந்ததுங்க, அதை விட்டுறக்கூடாது. நம்ம வெளியே வந்து அவருடைய திருவான்மியூரிலே அவருக்கான இடத்தை அமைத்து விட்டார். அப்போது சென்னையிலே இருக்கிற திருவான்மியூரிலே ஒருவர் பார்க்க வந்தார். படு ஏழை, ஐயா சாமி என்னை மன்னிச்சிருங்கன்னு கேட்டார். நான் எதுக்குப்பா உன்னை மன்னிக்கணும், உங்களை கீழே தள்ளி விட்ட குதிரை இருக்குல்ல அந்த குதிரை வண்டிக்காரன் நான் தான் சாமின்னு அவன் சொன்னேன். நீ ஏன்பா மன்னிப்பு கேட்கிற, குதிரை தட்டினதுக்கு இல்ல, என்னால சாமிக்கு இப்படி ஆயிடுச்சு, நான் தூங்கவே இல்லை, ஒரு மாசம் நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரியல, இப்பதான் கண்டுபிடிச்சு இங்க வந்தேன், உங்களுக்கு நல்லா ஆயிடுச்சுன்னு ரொம்ப மகிழ்ச்சி, எனக்கு நான் பண்ண தப்புக்கு என்னை மன்னிச்சிருங்க சாமி. சாமி காலில் விழுந்துட்டான். சாமி தன்னுடைய கையால் அவனுக்கு திருநீரை இட்டு விட்டு, நீயும் உன்னுடைய குடும்பமும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு சொன்னாங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, இன்றைக்கும் சென்னையில் குரோம்பேட்டில் அந்த குதிரை வண்டிக்காரருடைய பேரர்கள் கோடீஸ்வரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எல்லாமே வெரிஃபயபிள் ஃபேக்ட்ஸுங்க, நான் எதுவுமே அசம்ஷன்ல கனவுல கற்பனையில சொல்லல. அதாவது அண்மை காலத்தில இருந்த வரலாற்றை சொல்லுகிற போது நமக்கு நெஞ்சத்துக்குள்ள அந்த நிம்மதி பிறக்கிறது. என்ன காரணம் என்றால், நமக்கு ஒரு பிரச்சனையில இருக்கிற போது முழு மனதோடு அந்த குகனிடம் சரணாகதி அடைந்து விட்டால் அவன் வந்து காப்பாற்றுவான். அடுத்த பகுதிக்கு போயிடலாம். நம்ம இப்ப இன்னும் ஒரு 15-20 நிமிடம் நமக்கு இருக்கிறது. ஒரே ஒரு தத்துவத்தை தான் பாம்பன் சாமி நம்பினார், நமக்கும் அதை விட்டு விட்டு சென்றிருக்கிறார். அந்த தத்துவம் என்னவென்றால், நடேசன் வேறு குகேசன் வேறு கிடையாது, சிவன் வேறு முருகன் வேறு என்பதே சைவத்திலே கிடையாது, இரண்டும் ஒன்றுதான் என்பதுதான் பாம்பன் சாமிகள் தீவிரமாக நம்பிய தத்துவம். அந்த சிவனின் கண்ணிலிருந்து தெரித்த பொறியிலிருந்து வந்தவன் கந்தன் என்பது நாம் அறிந்த கதை. சாமி என்ன கேட்கிறார்னா, நெருப்புல பெரிய நெருப்பு சின்ன நெருப்புன்னு இருக்கா என்று சாமி கேட்கிறார். அக்னியில பெரிய அக்னி சின்ன அக்னி, இதுதான் மகாகவி பாரதி கேட்டார். அக்னி குஞ்சென்று கண்டேன், அதை ஆங்கோர் காட்டிடை பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு தழல் வீரத்தில் குஞ்சென்றும் முப்பென்றும் உண்டோ என்று மகாகவி பாரதியும் இதைத்தான் கேட்கிறார். சிவனே ஒரு அக்னி என்றால், அந்த அக்னியின் கண்ணிலிருந்து தெரித்த அக்னியிலே முருகன் குமர கடவுள் வந்தான் என்றால் இரண்டு நெருப்புக்கும் என்ன வேறுபாடு என்று பாம்பன் சாமி ஒரு கேள்வியை வைக்கிறார். சைவம் 36 தத்துவங்களை சொல்லுகிறது. நீங்க கேட்க தயாரா இருக்கீங்கன்னு நான் வேகமா சொல்றேன், கொஞ்சம் லேசா டல் அடிக்கிற மாதிரி இருக்கீங்க. 36 தத்துவங்களை அடிப்படையாக வைப்பதுதான் சைவ சித்தாந்தத்தினுடைய நெறி. அதிலே முதல் 5, அடுத்த 7, பிறகு வருகிற 24, இதுதான் அதனுடைய ஆர்டர். இது ரொம்ப ஆழமாக கேட்க வேண்டிய ஒரு விஷயம், நீங்க தயாரா இருந்தால் நான் சொல்லுகிறேன், இல்லைன்னு நம்ம பாட்டு கதையாவே சொல்லிட்டு போலாம். சிவ தத்துவம் 5, நம்ம கீழிருந்து மேலே போதா சரியான ஆர்டர், ஆனா மேலிருந்து கீழே தான் அது சொல்லுவாங்க.
அதுதான் மரபு. சிவ தத்துவம் ஐந்து. இந்த அத்தனை தத்துவங்களினுடைய முடியிலே உச்சாணி படியிலே அமர்ந்திருப்பதுதான் அந்த தத்துவம், சிவம் என்கிற நாதம். நாதம் என்றால் என்ற பொருள்னா அப்பழுக்கற்ற அறிவு. அதுதான் நாதம், அதுதான் சிவம். மகாகவி பாரதி அதை சொல்லுகிறார், சுத்த அறிவே சிவம் என்று சொல்லும் சுருதிகள் கேளீரோ, பல பித்த மதங்களிலே தள்ளாடி பெருமை இழப்பீரோ என்று மகாகவி பாரதி. சுத்த அறிவு தான் சிவம். சிவம் என்பது சந்தேகமே இல்லாத முழுமையான அறிவு. அதுதான் நாதம் என்று மேல்படியிலே இருப்பது. அதற்கு கீழே இருப்பது விந்து என்கின்ற சக்தியினுடைய இயக்க சக்தி, கிரியாசக்தி. அதனால்தான் நாத விந்து கலாதி நமோ நம என்று அருணகிரிநாதர் பாடுகின்றார். இதற்கு கீழே இருப்பது அந்த சிவமும் சக்தியும் ஒன்றாக இணைந்து, அதாவது அறிவும் ஆக்கமும் ஒன்றாக கலந்திருக்கின்ற சாதாக்கியம் என்பது மூன்றாவது பகுதி அந்த தத்துவத்திலே. இந்த சாதாக்கியத்திலே போய் இணைவதுதான் ஆன்மாக்களான நம்முடைய வேலையாக இருக்க வேண்டும். நாம என்ன செய்யறோம், அப்படி ஒன்று இருக்கிறதே நமக்கு தெரியாதுங்க அதுல போய் இணைவதற்கு. அப்போ அதை நம்மிடமிருந்து மறைப்பதுதான் நான்காவது படியிலே இருக்கிற ஈஸ்வரத்துவம். அதாவது பிறப்பு இறப்பு என்று சுற்றி 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 வந்து கொண்டே இருக்கிற பிறவியிலிருந்து சிவனையும் சக்தியையும் நோக்கி போகின்ற அந்த பாதையில் நமக்கு நடுவிலே இருந்து மாயத்திரையை அமைத்திருப்பது தான் மகேஸ்வரம் என்கின்ற அந்த ஈஸ்வரம். அது நான்காவது. ஐந்தாவது சுத்த வித்தை, அதாவது பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு. இப்ப நான் கோயம்புத்தூருக்கு இந்த வாரமே மூணு தடவை வந்துட்டேங்க. ஏர்போர்ட்ல கேட்டாங்க, இப்பதானே போனீங்க, உடனே திரும்பி வந்துட்டீங்க. இப்ப நான் போவதையும் வருவதையும் பல பேரால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் இந்த பிறவியிலிருந்து போய் திரும்பவும் வந்து பிறக்கிறோமே, அது நமக்கும் புரிவதில்லை, மற்றவர்களுக்கும் புரிவதில்லை. போக்கும் வரத்தும் இல்லாத புண்ணியனே என்று மணிவாசகர் சிவபெருமானை சொல்லுகிறார். போவதும் வருவதும் நம்முடைய வேலை, ஆனால் இப்படி போய்கொண்டும் வந்து கொண்டும் இருக்கிறோம் என்பதே தெரியாமல் இருக்கிற மாயத்துக்குள்ளே இருக்கிறோம். இந்த ஐந்து தத்துவங்கள் தான் மேலாக இருக்கின்ற அந்த தத்துவத்தினுடைய முதல் படி. அதற்கு கீழே இருப்பது வித்யா தத்துவம் என்கின்ற ஏழு. காலம், நியதி, வித்தை, கலை, ஆசை, மாயை, இந்த ஆறு சட்டைகளை ஆன்மா போட்டுக் கொண்டிருக்கிறது. நல்லவேளை சின்ன பசங்க யாருமே இல்லை, அதனால ஓரளவு சாந்தி சேர்ந்துடலாம் நினைக்கிறேன். இது ரொம்ப ஆன்மாவுக்கு ஆறு சட்டைகள் இருக்கின்றன. இந்த ஆறும் ஆறு சட்டைகளை அணிந்து கொண்டிருக்கிற ஆன்மாவுமான இந்த ஏழு தத்துவங்கள் தான் வித்யா தத்துவங்கள். ஆன்மாவை இந்த ஆறு சட்டைகளால் மறைத்திருக்கிறோம், மாயையால் மறைத்திருக்கிறோம், ஆசையால் மறைத்திருக்கிறோம், என்னுடைய புலமை என்கின்ற அந்த கர்வத்தால் மறைத்திருக்கின்றோம். இப்படி பல சட்டைகளாலே காலத்தால் மறைத்திருக்கிறோம், நியதியால் மறைத்திருக்கிறோம். ஆன்மா என்பது ஆறு சட்டைகளோடு இருப்பது, அது அடுத்த நிலை. அதற்கும் கீழே இருப்பது தான் 24 தத்துவங்கள். 24 தத்துவங்கள்ல ஐந்து ஐந்தாக சொல்கிறார். முதல்ல பஞ்சபூதங்கள், பிரபஞ்சத்துக்கும் நமக்கும் இருக்கிற உறவு பஞ்சபூதங்கள், அது ஐந்து. தெரியாது என்னன்னு உங்களுக்கே தெரியும், தெரியுமா தெரியாதா? நிலம், நீர், காற்று, தீ, ஆகாயம், பஞ்சபூதங்கள். இந்த பஞ்சபூதங்களோடு நாம் எப்படி உறவு கொள்ளுகின்றோம் என்பது தன்மாத்திரைகள் என்று சொல்லுவார். பஞ்சபூதத்தோடு நமக்கு இருக்கிற உறவு என்ன, அதுதான் தன்மாத்திரை. சுவை, ஊறு, ஒளி, ஓசை, நாற்றம், இதைதான் இந்த பஞ்சபூதங்களை நாம் துய்ப்பது. இந்த ஐந்தும் தன்மாத்திரை. அஞ்சு இங்க அஞ்சு எவ்வளவு ஆச்சு, 10. சோ இது கணக்கு கிளாஸா தத்துவ வகுப்பா? இது 10. இதை தாண்டி கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5. கர்மேந்திரியங்கள் என்பது நாம் செய்வது, இந்த பிரபஞ்சத்துக்கு நாம் பதிப்பது. கையால் என்ன செய்யறோம், பற்றுகிறோம். காலால் என்ன செய்கிறோம், பதிக்கிறோம். நம்முடைய மூளையால், நம்முடைய உடலால் படைக்கிறோம். கழிவுகளை உடலிலிருந்து வெளியேற்றுகிறோம், வாயினால் சொல்லுகிறோம். இதுதான் இந்த பிரபஞ்சத்துக்கு நாம் கொடுப்பது, நாம் செய்கிற கர்மங்கள், கர்மேந்திரியங்கள். ஞானேந்திரியங்கள் என்பது இதை நாம் எப்படி வாங்கிக் கொள்கிறோம் என்பது, கண், காது, மூக்கு, செவி, உடல், இதனால் வாங்கிக் கொள்கிறோம். இப்ப 5 + 5 + 5 + 5 20. இந்த 20க்கும் மேல 4 உட்கார்ந்து இருக்கு. ஒன்றிலே தன்னுடைய கவனத்தை செலுத்துவது சித்தம்,
இதுவா அதுவா என்று யோசிக்க வைப்பது மனது, இது அல்ல அதுதான் என்று அடையாளம் காட்டுவது அறிவு. அந்த அறிவு உட்கார்ந்திருப்பது ஆணவம். அப்போது சித்தம், மனம், அறிவு, ஆணவம் என்கின்ற இந்த நாலு. தமிழ்நாட்டிலேயே இவ்வளவு டீப்பா பிலாசபி கேட்ட பிறகு கை தட்டுகிற ஒரே ஊர் கோயம்புத்தூர் மாத்திரமே. அப்ப 20 4, இங்க 24, அங்க 7, அங்க 5, இந்த 36 தான் சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படை. எல்லாம் ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருங்க, அதெல்லாம் ஒண்ணுமே புரியலன்னா எல்லாம் விட்டுருங்க, இதெல்லாம் தேவையில்லை. ரொம்ப சிம்பிளா சொல்லிடலாம். சத் என்பது சிவம், அசைவற்றது. எது அசைவற்றது? அறிவு ஒன்றுதான் அசைவற்றது, சத். சித் என்பது சக்தி, ஆக்கம் கொண்டது சக்தி. இந்த சத்தும் சித்தும் எந்த விதமான பேதமும் இல்லாமல் பிணைந்திருப்பது சத் சித். அதனால் வருவது ஆனந்தம், அதுதான் சச்சிதானந்தம். இந்த ஆனந்தத்துக்கு வடிவு கிடையாது என்று நாம் நினைக்கிறோம், ஆனால் இந்த ஆனந்தத்துக்கு ஒரு வடிவு இருந்தால் அது எப்படி இருக்கும் என்றால் அதுதான் முருகனுடைய வடிவு என்று பாம்பன் சுவாமிகள் சொல்லுகிறார். அவருடைய பிலாசபியை ரொம்ப எளிமையா சொல்லணும்னா இப்படிதான் சொல்லணும். ஏன்னா 6666 பாடல்கள், அத்தனையும் சொல்லணும்னா ஒரு வருஷம் பேசணும்னா 9 பேர் கூட வரமாட்டீங்க. இத ரொம்ப இதை எளிமைப்படுத்தி சொல்ல வேண்டும் என்றால் இதை அவர் எப்படி சொல்லுகிறார் என்றால், மயில் மீது வருகின்ற முருகன் இருக்கிறான் அல்லவா, மயில் வாகனன் அவன் மனமோகனன் என்று பாம்பன் சாமிகள் சொல்லுகின்றார். அந்த மயில் மீது வருகிற முருகனுக்கே வேறு வேறு தோற்றங்கள் இருக்கின்றன. மயில் இந்திர மயில், அது மந்திர மயில், அது மணி மயில், அது சக்தி மயில், அது ஔஷத மயில், அது அசுர மயில் என்று சாமிகள் அதை 6 விதமாக சொல்லுகின்றனர். மந்திர மயில் என்பது மயில்தான் பிரணவத்தினுடைய உருவம், அதாவது ஓம் என்று சொல்லுகிற பிரணவத்தினுடைய உருவமே அந்த மயில் தான், அது மந்திர மயில். இந்திர மயில்னா என்னன்னா, சூரனை வதைத்த பிறகு சூரனே மயிலாக மாறினா அவனை தன் வாகனமாக முருக கடவுள் ஏற்றுக்கூடாது, அந்த கதை உங்களுக்கு தெரியும். அப்ப சூரனை ஜெயிப்பதற்கு முன்னாடி முருகனுடைய வாகனம் என்னவா இருந்தது? ஆட்டுக்கிடாவாக இருந்தது, யானையாக இருந்தது. ஆனால் சூரனை ஜெயிப்பதற்கு முருகன் போன போது இந்திரனே மயில் வடிவம் எடுத்து முருகனை தன் மீது அமர்த்தி கொண்டு போனான், அதுதான் இந்திர மயில். ஔஷத மயில் என்பதுதான் பாம்பன் சுவாமிகளுக்கு காட்சி கொடுத்த மயில், வியாதிகளை தீர்ப்பதுதான் அந்த மயில். கடுமையான நோய்வாய்ப்பட்டிருப்பவர்கள் மனதுக்குள்ளே வேறு எதையும் சொல்ல முடியவில்லை, ஒரு மந்திரத்தை சொல்லக்கூட சக்தி இல்லைங்க என்றால், கண்ணை மூடி அந்த மயிலை தியானித்தால் அதுவே ஔஷதமாகி நோய்களை தீர்க்கும் என்பதுதான் சைவ சித்தாந்தத்தினுடைய நம்பிக்கை. ஔஷத மயில் எப்படி தெரியுனா, என்ன காயம் பட்டாலும் மயில் இறகால தாங்க அதுக்கு அந்த காயத்துக்கான மருந்தையே தடவுவாங்க. மயிலே ஔஷதம் தான், அது ஔஷத மயில். மணி மயில் என்பது முருகனே கிடையாது, அது மயில் மாத்திரம்தான், அருவமாக அங்கே முருகன் இருப்பான், அது நாதமாக அந்த மணியினுடைய சப்தம் இருக்கும் என்பதனால் மணி மயில் என்று அதை சொல்லுவார்கள். சக்தி மயில் என்பது அம்மாவும் பையனும் ரெண்டு பேருமே மயிலா வருவது. பார்வதிக்கு மயிலா வருவது ரொம்ப பிடிக்கும், எங்க ஊர் கபாலீஸ்வரத்துல அதுதான், மயிலாகத்தான் அவள் வருகின்றாள், அதனால்தான் அது மயிலாப்பூ. சக்தி மயிலாக வந்து முருகனும் மயிலாக, இருவரும் மயிலாக இருந்து ஒருவரோடு ஒருவர் விளையாடி மகிழ்வதுதான் சக்தி மயில். அசுர மயில் என்பதுதான் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த விஷயம், சூரன் மருத மரமாக நின்றான், வேலனுடைய அந்த வேல் பட்ட பிறகு அவன் சேவலாகவும் மயிலாகவும் மாறினான். சேவலை தன்னுடைய கொடியிலே வைத்துக் கொண்டார், மயிலை தன்னுடைய வாகனமாக முருகன் வைத்துக் கொண்டார். முருகன் என்கின்ற தத்துவத்தினுடைய அடிப்படையே இங்கேதான் இருக்கின்றது. பூவிர் முகங்கள் போற்றி, முகம்பொழி கருணை போற்றி, ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி, காஞ்சி மாவடி வைக்கும் செவ்வேல் மலரடி போற்றி, அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி, திருக்கை வேல் போற்றி போற்றி என்று கட்சியை பாடினார். இதை பார்த்துக்கிட்டே வாங்க, நடுவில் ஒரு ஆச்சரியம் இருக்கும். மூவிர் முகங்கள் போற்றி, நமக்கு தெரியும் மூவிரண்டு என்னன்றது தெரியலையா, முகம்பொழி கருணை போற்றி, ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி, 12 தோல் அவங்க, காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி. கச்சியப்பர் காஞ்சிபுரத்துக்காரு, தன்னுடைய ஊரை சொல்லாம அவரால் பாடவே முடியாது. அங்கே இருப்பதுதான் ஏகாம்பரம், ஏக் ஆம்பர, அதாவது ஒரு மாமரம். அதன் கீழே நீங்க காஞ்சிபுரத்துல போய் பார்த்தா சிவனுடைய சன்னிதி இருக்காது, முருகனுடைய சன்னிதி தான் இருக்கும் காஞ்சிபுரத்துல.
மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி. எப்படி சேவலையும் மயிலையும் நாம துதிக்க முடியும்? அது சூரன் தானே, சூரன் தானுங்க சேவலும் மயிலுமா இருக்கா? அப்போ முருகன் யாரை எதிர்த்து வந்தானோ அந்த எதிரியை நாம் துதித்துக் கொண்டிருக்கிறோம் இவ்வளவு காலமும் என்றால் ஆம். கந்த பெருமானுடைய கருணை எப்படிப்பட்ட கருணை என்றால் பகைவனையும் தன்னோடு இணைத்து கொண்டு விடுகிற கருணைதான் முருகப்பெருமானுடைய கருணை. அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கை வேல் போற்றி போற்றி. வேல் என்பது முருகனுடைய பரிபூரண ஸ்வரூபம். நீங்க எல்லா ஊர்லயும் இப்ப மலேசியா சிங்கப்பூர் எங்க வேணா போய் பாருங்க, முருகன் போவதற்கு முன்னால் வேல் தான் போயிடும். வேலுக்குத்தான் முதல் வழிபாடு. அவனுடைய கருணை என்பது அவனுடைய வேல். வேல் எதை குறிக்கிறது? நீங்க அந்த வேலினுடைய ஷேப்பை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். வணங்கிடும் கைகளின் வடிவத்தை பார்த்தால் வேல் போல் இருக்குதடின்னு வாலி எழுதுங்க. வணங்கிடும் கைகளின் வடிவத்தை பார்த்தால் வேல் போல் இருக்கிறது. அந்த வேல் கூர்மையாக இருக்கிறது, அறிவு என்பது கூர்மையாக இருக்க வேண்டும். அந்த வேல் அகலமாக இருக்கின்றது, அறிவு என்பது அகண்டு இருக்க வேண்டும். அந்த வேல் ஆழமாக இருக்கிறது, அறிவு என்பது ஆழ்ந்திருக்க வேண்டும். கூர்மையும் அகலமும் ஆழமும் கொண்ட அறிவை கொடுக்கிறவன் அந்த குகன். அதனால் தான் வேல் அவனுடைய ஆயுதமாக இருக்கின்றது. பாம்பன் சாமி என்ன சொல்றாருனாக்க, இந்த மயிலிலே வருகின்ற மனமோகன் இருக்கின்றானே, அவனை நெஞ்சத்திலே நோய் நாம் நினைத்து தொழுகின்ற போது இதயம் என்ற குகையினுடைய இருள் விலகிவிடும். அங்கே தெரிகிற ஒளிதான் நம்மை இந்த பிறவி பிணியிலிருந்து நீக்குகிற ஒளி என்பதுதான் பாம்பன் சாமி நமக்கு சொல்லி சென்றிருக்கிற தத்துவமாக இருக்கிறது. இவ்வளவு பெரிய தத்துவத்தை சொல்லிருக்க என்ன இவ்வளவு தந்தீங்க. அவர் மிக அழகாக ஒரு பாடலை எழுதுகிறார், அதை சொல்லிவிட்டு நம்முடைய நிறைவு பகுதிக்கு நாம் சென்று விடலாம். பாம்பன் சாமி முருகனை பார்த்து உனக்கு என்னப்பா நீ பெரிய ஆழ்பன் அப்படின்னு பாட்டு ஆரம்பிக்கிறார். நின்னுடைய ராஜ்யமும் நித்தியத்துவ கைவல்யம். உனக்கு என்னப்பா உனுடைய ராஜ்யம் இருக்குல்ல, நித்தியத்துவ கைவல்யம். கைவல்யம்னா என்ன? கைவல்யம் என்பது சாலிட்யூட் ஆஃப் த சோல். உண்மையில நம்ம யோசிச்சு பார்த்திருக்கோமா, நாம ஒவ்வொருவரும் எவ்வளவு தனியானவர்கள் என்று எப்போதாவது யோசித்து பார்த்திருக்கிறோம். நாம் மிக தனியானவர்கள். நான் என்னங்க தனி, ஃபேஸ்புக்ல எனக்கு 400 ஃப்ரெண்ட் இருக்காங்கன்றீங்களா? உங்களை விட தனியானவர்கள் யாருமே கிடையாது. மிக தனியானவர்கள். உறவு இருக்கிறது, சுற்றம் இருக்கிறது, நட்பு இருக்கு, கூட வேலை சார். ஆனா ஏதோ ஒரு கட்டத்தில் நாம் எல்லாரும் வாழ்க்கையில் உணர்கிறோம் நான் ரொம்ப தனிமையானவன். அந்த தனிமைக்கு இருக்கிற ஒரே பற்றுக்கோடு முருகனுடைய பாதங்கள் மாத்திரம். அதான் சாமி சொல்ல உங்களுக்கு, உன்னுடைய ராஜ்யமோ நித்தியத்துவ கைவல்யம், நிதம் ஆரணம் துதிக்கும் நின்னுடைய நாமமோ மகாமந்திரம். உன்னுடைய பேர் இருக்கிறது அல்லவா சரவண பவ என்கின்ற அந்த அந்த நாமம் இருக்கிறது அல்லவா மகா மந்திரம். எது மந்திரங்கள் வேகமா பார்த்துடலாம். எது மந்திரம்? ஒவ்வொரு ஒலிக்கும் ஒரு அதிர்வு இருக்கிறது. இந்த அதிர்வை ஹர்ட்ஸ், அதுலதான் நம்ம மெஷர் பண்றோம். இந்த ஹர்ட்ஸ்லயே எல்லா ஹர்ட்ஸையும் நம்மால கேட்க முடியாது. 5000 ஹர்ட்ஸுக்கு கீழே இருக்கிறத கேட்க முடியாது, 22000 ஹர்ட்ஸுக்கு மேல இருக்கிறத நம்மால கேட்க முடியாது. இதற்கு இடைப்பட்ட ஃப்ரீக்வன்சியில இருக்கிற அதிர்வுகள் தான் நமக்கு கேட்கும். ஆனா வௌவாலுக்கு இதுக்கு மேலேயும் கேட்கும், கீழேயும் கேட்கும். வேட்டை நாய்க்கு இதுக்கு மேல இருந்தா கேட்கும். வேட்டை நாய் நம்மளை பார்த்து நினைச்சுக்கு இவனுக்கு காதை கேட்காது கொள்ளுது, நம்ம விட அதுக்கு நல்லா கேட்கும். நம்மால குறிப்பிட்ட அந்த அதிர்வுகளைத்தான் கேட்க முடியும். இந்த அதிர்வுகள் கொண்ட ஒலிகளை நீங்கள் ஒன்று சேர்க்கின்ற போது அதிலே பெரும் சக்தி இருக்கு. இந்த பெரும் சக்தி மனதை ஒருமைப்படுத்துகிற அந்த வல்லமையை நமக்கு தரும். அப்ப அந்த ஓம் என்கின்ற அந்த மந்திரம் மாத்திரமே, வேற எதையும் உங்களால் செய்ய முடியவில்லை. ஏன்னா நேரமே இல்லைங்க, எங்கங்க டைம் இருக்கு? கடவுளை நினைக்க கூட டைம் இல்லை. அந்த நேரம் தான் 10,000 பிரச்சனை வருது. 4 பேர் ஃபோன் பண்றான், அப்பதான் கடங்கார வாசல்ல வந்து நிக்கிறான், அப்பதான் வீட்டுக்காரமா அதை கேட்கிறாங்க, அப்பதான் பிள்ளைங்க. நேரமே இல்லாமல் இருக்கிறது கடவுளை நினைப்பதற்கு, தொழுவதற்கு டைம் இல்லைன்னா இந்த 2024 ஜனவரியிலேருந்து ஒரே ஒரு ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம், ஒரு நாளைக்கு உங்களுக்கு என்று ஒரு 5 நிமிடம் அல்லது 10 நிமிடம். வேறு எந்த வழிபாட்டு முறையை செய்ய முடியல, கோவிலுக்கு போக டைம் இல்லை, பூஜைகளை செய்வதற்கு நேரம் இல்லை என்றால் எதையும் செய்ய தேவையில்லை, எதையும் செய்ய தேவையில்லை.
நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுக்கான ஒரு இடத்தில் ஒரு 5 நிமிடம் அல்லது 10 நிமிடம் உங்களுக்கு பிடித்த ஏதோ ஒரு மந்திரம், அது என்ன மந்திரம்ன்றது நீங்க தான் முடிவு பண்ணுங்க. வெறும் ஓம் கூட போதும், அதை மாத்திரம் சொல்லி உங்களை நீங்களே கவனித்துக் கொண்டிருங்க. பெரிய மெடிடேஷன் எல்லாம் பண்ண முடியலன்னா பரவாயில்ல, நம்மை நாமே கவனித்தல், என்னை நானே விலகி நின்று பார்த்து நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேன் இந்த நேரத்துல, நான் என்ன செய்கிறேன் என்று என்னை நானே கவனிப்பதற்கு அந்த மந்திரம் உதவி செய்யும். அதுதான் இந்த ஆன்மீகம் என்ற படிக்கட்டில் நாம் வைக்க வேண்டிய முதல் அடியாக இருக்கும். அதுதான் சாமி சொல்றாரு, உன்னுடைய நாமமோ மகா மந்திரம், நின்னுடைய இடம் வலம் அமர்ந்த இரு தேவியரும் ஞானம் கிரியை. நம்ம வள்ளி தெய்வானே, நம்ம வள்ளி கதையெல்லாம் பயங்கரமா டெவலப் பண்ணி சினிமாவை எடுத்து எல்லாம் அதெல்லாம் நாம ரசிப்பதற்கு, உண்மையிலே தேவயானையும் வள்ளியும் இரு சக்திகள், ஞான சக்தி கிரியாசக்தி, இந்த இரண்டு சக்திகள் தான். அவன் நித்திய பிரம்மச்சாரிணி அவர்கள் இருவரும், இவன் என்றைக்குமே துறவரம் பூண்டவன் தான் முருகன், துறவிகளுக்கெல்லாம் அவன் துறவன் தான். இந்த இரு சக்திகளோடு காட்சி அளிக்கிற முருகன் நிஷ்கலானந்த குகனே என்று சொல்லுகின்றார். குகனாக இருக்கின்ற நீ களங்கங்களே அற்றவன், உன்னை நினைக்கிற போது நெஞ்சத்திலே இருக்கிற எல்லா கருமைகளும் நீங்கி விடுகிறது. இதுதான் பாம்பன் சாமிகள் நமக்கு விட்டு சென்றிருக்கிற மாபெரும் தத்துவம். இந்த ஜக்கா மோதின சம்பவம் நடந்து 6 ஆண்டுகள் சாமி உயிரோடு இருந்தார். அவருடைய நிறைவு நாள் வந்துவிட்டது என்று அவருக்கே தெரிந்தது. 1929 மே 31 அவர் திருவான்மியூரிலே எழுப்பி இருந்த அந்த இடத்தில் தன்னுடைய சமாதியை வைக்க சொன்னார். இன்னும் ஒரே ஒரு உத்தரவு சொன்னார், இந்த மயில் வந்து அவருக்கு காட்சி கொடுத்த அந்த நாள் மார்கழி மாதம் வளர்பிறை பிரதமை, அதாவது ஜனவரி 6 அன்றைக்கு ஆங்கில தேதி, அந்த நாளை மயூர சேவையாக ஒவ்வொரு வருடமும் கொண்டாட வேண்டும் என்று சாமி உத்தரவு பிறப்பித்து விட்டு சென்றார். அந்த சேவை இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது, 100வது வருட சேவை இப்போது நடக்க போகின்றது. அந்த சேவைக்கு எல்லா மதத்தை சேர்ந்தவர்கள் எல்லா ஜாதியை சேர்ந்தவர்களும் வர வேண்டும் என்பதுதான் சாமி பிறப்பித்த ஒரு உத்தரவு. எந்த ஆடம்பரமும் இன்றி நடக்க வேண்டும் என்று சாமி சொன்னார். யார் ஒருவருக்கும் தனிப்பட்ட முன்னுரிமை கொடுக்க கூடாது என்று சாமி உத்தரவு பிறப்பித்தார். இவங்களெல்லாம் 3வது லோகத்து இவங்க அவங்களா பின்னாடி தள்ளி இந்த எதுக்கே முன்னாடி வரா கிடையாது. யார் ஒருவருக்கும் தனிப்பட்ட உரிமைகள் இல்லாமல் அத்தனை பேரும் முன்னுரிமை கொடுத்து அந்த மயூர சேவையிலே கலந்து கொள்ள வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பித்தார். தன்னுடைய மூச்சை உள்வாங்கினார். குக பிரம்மத்திலே சாமி கலந்து விட்டார். இதுதான் பாம்பன் சுவாமிகளுடைய வாழ்க்கையினுடைய கதை. நாம் மறக்கவே கூடாது அவருடைய மகா மந்திரம். அதை சொல்லி இந்த உரையை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். அவருடைய குமாரஸ்துவம், இந்த ஸ்துதி இருக்கிறது, அது எந்த சோதனைகளிலிருந்தும் நம்மை காக்க வல்லது. ஒவ்வொன்றுக்கும் ஓம் என்று சொல்லி சொல்ல வேண்டும். ஆனால் இதை நான் மந்திரமா சொல்லல, அவருடைய கவித்துவத்துக்காக நான் சொல்லுவதனால் அதை நான் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருகின்றேன். ஓம் சண்முக பதயே நமோ நம, சண்மத பதயே நமோ நம, சக்ரீவ பதயே நமோ நம, சக்ரீட பதயே நமோ நம, சட்கோண பதயே நமோ நம, சட்கோச்ச பதயே நமோ நம, நவநிதி பதையே நமோ நம, சுபநிதி பதையே நமோ நம, நரபதி பதையே நமோ நம, சுரபதி பதையே நமோ நம, நடச்சிவ பதையே நமோ நம, ஓம் சடக்ஷர பதையே நமோ நம, கவிராஜ பதையே நமோ நம, தபராஜ பதையே நமோ நம, இகபர பதையே நமோ நம, புகழ்முனி பதையே நமோ நம, ஜெய ஜெய பதையே நமோ நம, நயனய பதையே நமோ நம, மஞ்சுள பதையே நமோ நம, குஞ்சரீ பதையே நமோ நம, வள்ளி பதையே நமோ நம, மல்ல பதையே நமோ நம, ஓம் அஸ்திர பதையே நமோ நம, சஸ்திர பதையே நமோ நம, சஷ்டி பதையே நமோ நம, இஷ்டி பதையே நமோ நம, அபேத பதையே நமோ நம, சுபோத பதையே நமோ நம, வியூக பதையே நமோ நம, மயூர பதையே நமோ நம, பூத பதையே நமோ நம, வேத பதையே நமோ நம, புராண பதையே நமோ நம, ஓம் பிராண பதையே நமோ நம, பக்த பதையே நமோ நம, முக்த பதையே நமோ நம, அகார பதையே நமோ நம, உகார பதையே நமோ நம, மகார பதையே நமோ நம, விகாச பதையே நமோ நம, ஆதி பதையே நமோ நம, பூதி பதையே நமோ நம, அமார பதையே நமோ நம, ஓம் குமார பதையே நமோ நம.
44 அச்சரங்களை கொண்ட மகா மந்திரம் இது பாம்பன் சுவாமிகள் நமக்கு வழங்கியது. அதில் இருக்கிற கவித்துவத்தையும் உள்ளே இருக்கிற தத்துவங்களையும் சொல்லுவதற்கு அடுத்த வருடத்துல தனியா ஒரு ஸ்லாட் நான் வாங்கிக்கிறேன். ஒவ்வொன்றும் அழகு மிளிரும். ஒன்னு ரெண்டா மாத்திரம் அதுல சொல்லிடுறேன். கவிராஜ பத்தையே நமோ நமன் சொல்றேன். முருகனை கவிராஜன் என்று சொல்லுகிறார். கவிஞர்களுக்கெல்லாம் அரசனாக இருக்கக்கூடியவன் முருகன். ஏனென்றால் அவனே கவிஞன். ஏன் அப்படியே சொல்றீங்க? முருகன் தான் பாட்டு எழுதிருக்காரு. சிவன் பாட்டு எழுதுனதா கூட நமக்கு தகவல் இருக்கு. முருகன் பாட்டு எழுதுனதா தகவலே இல்லையே என்றால், முருகன் தான் ஞான சம்பந்த பெருமானாக வந்து பிறந்தான் என்பதுதான் சைவத்தினுடைய நம்பிக்கை. அதனால்தான் கவிராஜ பத்தையே நமோ நம என்று சொல்லுகின்ற. அஸ்திர பத்தையே நமோ நம, சஸ்திர பத்தையே நமோ நம. அஸ்திரம்னா என்ன? சஸ்திரம்னா என்ன? அஸ்திரம் அப்படின்றது போர் செய்கிற போது கையிலிருந்து விலகி செல்லுவது அஸ்திரம். அதாவது வேல் இருக்கு பாருங்க, அது அஸ்திரம், நீ விட்டுட்டனா போயிடும். அது அம்பு இருக்கு பாருங்க, அது அஸ்திரம், அதை விட்டுட்டனா போயிடும். சஸ்திரம் என்பது கையை விட்டு போகாது, கையிலேயே இருப்பது. கதை மாதிரி, வாள் மாதிரி, வில்லு மாதிரி, இந்த இரண்டுக்கும் அவன் தான் அதிபதி, போர்த்தொழிலின் நாயகன் முருகன். அஸ்திர பத்தையே நமோ நம, சஸ்திர பத்தையே நமோ நம என்று கவித்துவத்தோடு சாமி எழுதுகின்றார். அமார பத்தையே நமோ நம, குமார பத்தையே நமோ நம என்று முடிக்கின்ற. ஆரம்பிக்கிற போது ஷண்முக பத்தையே நமோ நம. ஆறு முகங்கள் கொண்டது, ஆறு முகம் கொண்ட முருகரை பாடாதவர்களே இருக்க முடியாது. ஒவ்வொரு முகமும் ஒவ்வொன்று சுயேறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று, ஈஸ்வருடைய ஞான மொழி பேசும் முகம் ஒன்று, கூறுமடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று, குன்றுருவர் வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று. ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும், ஆதி அருணாசலமாய் அமர்ந்த பெருமாளே என்று அருணகிரிநாதர் பாடுகின்றார். முருகனுக்கு ஆறு முகம், சிவனுக்கு ஐந்து முகம். ஆனா சாமி சொல்ற ரெண்டு ஒண்ணுன்னு, இது எப்படி கேள்வி வருதா இல்லையா? சாமி அதை எப்படி விளக்குகிறார் என்றால், சிவனுக்கான ஐந்து முகத்திலே மேல் நோக்கிய முகம் ஒன்று உண்டு, அதற்கு பெயர் ஈசானம். கிழக்கு நோக்கிய முகம் ஒன்று உண்டு, அதற்கு பெயர் தத் புருஷம். மேற்கு நோக்கிய முகம் ஒன்று உண்டு, அதற்கு பெயர் சத்தியோஜாதம். வடக்கு நோக்கிய முகம் ஒன்று உண்டு, அதற்கு பெயர் வாமம். தெற்கு நோக்கிய முகம் ஒன்று உண்டு, அதற்கு பெயர் அகோரம். இதுதான் சிவனுடைய ஐந்து முகங்கள். இந்த ஐந்து முகங்கள் தாண்டி யாருமே பார்க்காத ஆறாவது முகம் ஒன்று உண்டு சிவனுக்கு. அதை அகோ முகம் என்று சொல்லுவார்கள், கீழ் நோக்கிய முகம். இப்ப அதல பாதாளம்னா நான் கீழே இருக்கிற பாதாளம் மாதிரி, அதோ முகம் என்பது கீழ் நோக்கிய முகம். இந்த ஆறாவது முகத்தில் சக்தியினுடைய அத்தனை வல்லமைகளும் இணைந்திருக்கிறது. சிவனுடைய ஐந்து முகமும் சக்தியினுடைய ஒரு முகமும் கொண்டு ஆறு முகமாக முருகன் திகழ்கின்றான் என்பதனால்தான் ஷண்முக பதையே நமோ நம, ஷண்மத பதையே நமோ நம. ஆறு மதங்களுக்கும் அவன் தலைவனாக இருக்கின்றான், ஆறு சமயங்களுக்கும் தலைவனாக இருக்கிற முருகன் என்று தொடங்குகின்றான். அமார பத்தையே நமோ நம, குமார பத்தையே நமோ நம என்று முடிக்கின்றார். அமாரம் என்றால் பொலிவது, பொலிபவை எல்லாவற்றுக்கும் தலைவனாக இருக்கிறவன் முருகன். பொலிய வேண்டியது எது? தங்கம் பொலியும் வைரம் பொலியும், அந்த பொலிவெல்லாம் கொஞ்ச நாளைக்குத்தான். பொலிய வேண்டியது நம்முடைய மனம். இந்த மனம் பொலிய வேண்டும் என்று சொன்னால், இங்கே கோவில்களுக்கும் மக்களுக்கும் தொண்டு செய்த அவர்களை போல நம்முடைய மனம் பொலிய வேண்டும் என்றுதான் நாம் பிரார்த்தனை செய்கிறோம். அப்படி பொலிகிற மனங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறவன் நிறைவு செய்கின்றார் குமார பத்தையே நமோ நம. அவன் குமரன், என்றென்றைக்கும் அவன் இளம் குழந்தை. கூப்பிட்ட கைகளுக்கு, கும்பிட்ட கைகளுக்கு ஓடி வருகிற சின்னஞ்சிறு குழந்தையாக இருக்கிறவன் முருகன். வாழ்க்கையில எந்த துயரம் வந்தாலும் அவனுடைய வேலை நினைத்துக் கொள்ளுங்கள். சுற்றி நில்லாதே போ, பகையே துள்ளி வருகுது வேல் என்று மகாகவி பாரதி சொன்னது போல, நம்முடைய துயரங்களை அவனுடைய வேல் நீக்கும். ஆனால் நம்முடைய மனத்தை பொலிய செய்வது நம்முடைய கைகளிலே இருக்கிறது, நம்முடைய உறுதிப்பாட்டிலே இருக்கிறது. இதுதான் பாம்பன் சுவாமிகள் நமக்கு விட்டு சென்றிருக்கின்ற மாபெரும் தத்துவம், ஞானம் அவருடைய பாடல்களின் வழியாக. ஞானிகளை பற்றி ஏன் நாம் பேச வேண்டும்? ஞானிகள் சொன்ன உண்மைகள் எதுவுமே புதிய உண்மை அல்ல, எல்லாமே பழைய உண்மை. ஆனால் ஏற்கனவே இருக்கிற உண்மைகளை ஞானிகள் தங்களுடைய வாக்கினால் பொலிய செய்கிறார்கள். பொலிய செய்கிற அந்த சொற்கள் நம்முடைய காதுகளிலே விழுந்து நெஞ்சங்களுக்குள்ளே நிறைகிற போது நம்முடைய வாழ்க்கை பொலிவு பெறுகிறது, நம்முடைய பாதை நமக்கு தெரிகிறது. இருட்டிலே வந்து நிற்கிற வேல் போல அந்த சுடர் ஒளி நம்மை வழிகாட்டுகிறது. அந்த வழிகாட்டுதலுக்காகத்தான் கிருஷ்ணன் அவர்கள் இந்த மகத்தான வேள்வியை
ஆண்டாண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு தொடங்க இருக்கின்ற இந்த ஆண்டினுடைய இந்த முதல் அவையை எனக்கு கொடுத்து என்னுடைய நெஞ்சத்தையும் பொலிய வைத்திருக்கிற அவருக்கு நன்றி சொல்லி, நம் அத்தனை பேரின் நெஞ்சத்திலும் இருக்கின்ற முருகனை, செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு சொல் அற என்றலுமே அம்மா பொருளென்றும் அறிந்திலனே என்று அருணகிரிநாதனுக்கு அருள் செய்த அந்த வேலன் நமக்கும் அருள் செய்யட்டும் என்ற வேண்டுதலோடு வாழ்த்தி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.